அப்படியே இந்த இணையவழி பேச்சு பேசி 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 வந்து நூல் நூலாகிட்டோம். அப்படியே இணையவழி பேசியிருக்கீங்களான்னு தெரில, பேசி அனுபவிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த பக்கம் என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் சில நேரங்களில் நேருக்கு நேர் தெரியும். அப்படி இல்லையா காதில் கேட்கும். நான் ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தை அவங்க சொல்லிட்டாங்க, இது 400-500 பேர் வருவாங்கன்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி பேச சொல்லி, நான் பேச ஆரம்பித்தா பல்வேறு சத்தம் கேட்குது. ஒரு நாய் விடாமல் குலைக்குது யார் வீட்லேயோ. ஏன் மொழி தெரியுமோ என்னமோ தெரில, இத்தனைக்கு நான் தாய்மொழியில் தான் பேசுகிறேன், அது நாய் மொழியில் பேசுது. இன்னொரு பக்கம் ஒரு அம்மா, ஒரு பெரியம்மா, அவன் என்ன முடிக்கலையா அப்படின்னு கேட்குது. அது முகம் தெரியல. இதில் என்ன தெரியுங்களா, நான் முகத்தை மாற்றாமல் பேசிக்கிட்டே இருக்கணும். சுருச்சிடப்படாது, அப்படின்றப்படாது, இப்படின்றப்படாது, நம்ம முகம் அப்படியே இருக்கணும். எல்லாரும் சொன்னாங்களே, இப்போ ஜலாலுதீன் கூட அறிமுகத்தில் அவர் பேச்சாளர் விருது வாங்கினார், நடிகர் நடிகர்லாம் ஸ்க்ரீனில் நடிக்கிறதுலாம் இல்லைங்க, இந்த மாதிரி திரையில எல்லாம் நடித்து பார்த்தோம்னா தெரியும். அப்படிப்பட்ட சூழலெல்லாம் மாறிக்கிட்டு வருதுங்கிறதுக்கு புத்தக கண்காட்சி ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இன்றைய 45வது புத்தக திருநாளில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த அற்புதமான விழா இன்றைக்கு 7வது நாள். 7வது நாள் தானே, 7வது நாள். இன்னும் கூட கூட்டம் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொன்னாங்க எல்லாம் இன்னைக்கு வேலையினால் அதனால் கொஞ்சம் வர்றதுக்கு கடினம் தான் அப்படின்னாங்க. எல்லோரும் வீட்டில் தானே இருக்கீங்க, அப்புறம் தான் வேலையினால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டிலேருந்து வர வேண்டியதான் நான், ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டை மீண்டும் சொல்லி, ஆங்காங்கு தயங்கி நின்றுக்கிட்டு நிற்கக்கூடிய எல்லாரையும் தைரியமாக வாங்க அப்படின்னு சொல்லி, சேரவாரும் செகத்தீரே அப்படின்னு நான் கொஞ்சம் மகிழ்வோடு சொல்லி கூப்பிட்டுட்டு, இந்த அருமையான நிகழ்வை மிக வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற பப்பாசினுடைய தலைவர் ஐயா, வணக்கத்திற்குரிய ஐயா வைரவன் ஐயா அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு முயற்சி எடுத்து இது நடத்துகிறாங்கிறீங்க. கல்யாணம்லாம் ஒரு நாள் தாங்க, அதிகமாக போனால் இப்போ 2 நாள், முதல் நாள் ஒரு வரவேற்பு, மறுநாள் கல்யாணம், 3வது நாள் ஒரு சிறப்பு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் வச்சுக்கோங்க. ஆனால் இத்தனை நாட்கள் இதை நடத்துவதற்கு அவர்கள் எத்தனை முயற்சி எடுத்திருக்க வேண்டும். போன ஆண்டு நிறைவு பெறப்ப அடுத்த ஆண்டு எப்போங்கிறத தயாராக இருக்கணும். அதுக்கு அவங்க எடுத்த முயற்சி அதில் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இடையில வேற கொரோனாவினுடைய காரணமாக கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. உண்மையிலே அப்போல்லாம் மன கஷ்டம் ஏற்பட்டது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்துகின்ற ஐயா அவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், துணைத் தலைவர்கள், குறிப்பாக என்னுடைய நண்பர் முருகன் அவர்கள், மற்றும் இருக்கிற பப்பாசியைச் சேர்ந்த அத்தனை பெருமக்கள், மேடையில் விட்டிருக்கின்ற வரவேற்புரை சொன்ன அத்தனை பெருமக்கள், எல்லோரையும் வணங்கி வரவேற்புரை சொன்ன செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீராம் அவர்கள், அவர் அழகாக சொன்னார், இதுதான் எனக்கு முதல் கூட்டம் அப்படின்னு சொன்னார். நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய சபையும் இவ்வளோ பெரிய மேடையும் உங்களுக்கு முதல் கூட்டத்தில் கிடச்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்க. நான் பேசின கூட்டத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன், ஒரு ரகசிய கூட்டத்திலெல்லாம் பேசியிருக்கேன் நான் அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு அரங்கேற்றமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய தலைமை பேச்சாளர் நம்முடைய வணக்கத்திற்கு நாணயவியலாளர் சென்னை மணிகண்டன் அவர்கள், அவரை பற்றி சொல்கிற போது அவர் பல்வேறு துறைகளில் சாதனைகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதே மாதிரி மன எழுச்சி மிக்க தன்னூக்க பேச்சுகளையும் பேசுகிறாருன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் எடுத்துக்காட்டே சொன்னார், அந்த கதையை சொன்ன போதே நான் பார்த்துக்கிட்டேன் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருந்தது. மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இங்கே எனக்கு முன்பாக மிகச்சிறப்பாக சுருக்கமாக பேசிட்டார் ஐயா, நிறைய செய்திகள் சொல்லுவாங்க அவங்க. நம்முடைய சென்னை வானொலி நிலையத்தினுடைய இயக்குநராக, கோவை வானொலி நிலையத்தினுடைய இயக்குநராக தொடர்ந்து பணியாற்றி பெரும் சாதனைகள் புரிந்தவர். அவர் வந்து
அறிவிப்பாளராக அவரும் சரி, அவருடைய துணைவியார் அவர்களும் சரி, ரெண்டு பேருடைய குரலை அந்த பகுதியில் இருக்க மக்கள் யாருமே மறக்க மாட்டாங்க. பெரிய ஆச்சரியம், அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு நான் நினைப்பேன். அந்த குரலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களுடைய தலைமையில் நான் பல முறை பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அவர்களுடைய பேச்சு மிகச்சிறப்பாக இருந்தது. இலக்கியத்தில் மனித நேயம்ங்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த செய்திகள் எல்லாமே வருஷப்படுத்தி சொன்னார். மரமும் நானே, செடியும் நானே, கொடியும் நானேன்னு சொல்லும் பாருங்க, அது மாதிரி எல்லாமே மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானேன்னு கண்ணதாசன் சொல்லுவார். கர்ணன் படத்தில் வரக்கூடிய பாட்டு, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கர்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கர்ணனுக்கே. கர்ணனே காட்டினான், கர்ணனே சாட்டினான், கர்ணனே கொலை செய்கின்றான். எதுக்கு தெரியுங்களா, அர்ஜுனனை தேற்றி போர் செய்ய வைக்கிறதுக்கு இந்த பாடுபடுறார். இந்தப்பா பழி நீ கவலைப்படாது, என் மேலே தான் விழுகும், ஓ மேலே விழுகாது, நான் பார்த்துக்கிறேன். சில பேர் தைரியம் சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா, சும்மா அடி பாம்பு அப்படிமா, எங்கேருந்து மாடியிலேருந்து நம்ம நிற்போம், ஏ சுச்ச போடியா, ஒன்றும் ஆகாதியா, நம்ம தானே போடுறோம், நீயே போடுற இல்லை. ஆனால் போர்க்காலத்தில் நின்றுக்கிட்டு அந்த கிருஷ்ணன் சொல்வதாக கண்ணாசன் எழுதியிருப்பார், அதை அருமையாக சொன்னார். நம்ம திருவாசகத்திலேயே அது உண்டு. நாம் எப்படி வந்தோங்கிற டார்வின் தியரியை பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறார் ஒரு செல் அபிமா, ஒரு செல் இதிலிருந்து அமீபாலிருந்து நம்ம வந்தோம் அப்படின்னு. மனுஷன் ஒரு செல் பிராணியாக தொடங்கி இப்போ ஒரு செல் பிராணியாகவே ஆயிட்டான். சில பேர் ரெண்டு செல் வச்சுருக்கலாம், அவங்க பார்த்துக்குங்க. புல்லாகி பூடாய், புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய் பாம்பாய், கல்லாய் மனிதராய், பேயாய் கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமான்னு மாணிக்க வாசகர் சொல்றாருன்னா, நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாருங்க, அந்த பரிணாம வளர்ச்சி அதுல இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அத்தனை மீதும் அன்பு கொள்ளுதல் என்பது சாதாரணம் இல்ல. அதுக்கு தான் அவர் வந்து நற்றிணையிலிருந்து அந்த பாட்டு எடுத்து கொடுத்தார், ரொம்ப அபூர்வமான பாட்டு. டிகேசி கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டில் மும்மணிகள், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு மும்மணிகள்னால் வேறு ஏதாவது யோசிச்சு விடாதீங்க. மகா மகா உபாத்தியாயப்பெற்ற பண்டிதமணி கதிரேச செட்டியார், அடுத்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, மூணாவது ரசிகமணி டி கே சிதம்பரநாதன் முதலியார். அப்போ பார்த்துக்குங்க, பண்டிதமணி, கவிமணி, ரசிகமணி, மும்மணிகள். இதில் ரசிகமணி டிகேசி அவர்கள் கம்பராமாயணத்தை சொல்ல ஆரம்பித்தார்னா கேட்டு அப்படி மகிழுவோமா, கம்பன் இருந்து கேட்காமல் போயிட்டானே அப்படி சொல்லுவோமா. காந்தியடிகள் ஒரு தடவை காரைக்குடிக்கு வந்திருந்தப்ப அந்த கம்பராமாயண பாடலை சொல்லி வரவேற்ற உடனே பக்கத்தில் இருந்த ராஜாஜி அதை மொழிபெயர்த்து காந்திக்கு சொன்னாராம். அதை கேட்டு நெகிழ்ந்து போய் இவ்வளவு அற்புதமான கவிதைகள் தமிழில் இருக்கா, இதை நான் படிக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டாராம். உடனே டிகேசி சொன்னாராம், நீங்கள் தமிழனா பிறக்கணும் அப்படின்னாராம். பார்த்தீங்களா, தமிழனா பிறந்தா தான் அதை ரசிக்க முடியும். நம்ம ரசிக்கிறோமான்னு யோசிச்சுக்கோங்க, நீங்கள் ஒன்று பார்க்கணும். கம்பராமாயணமா, ஹூஇஸ்ஹி அப்படிங்க கூடாது, அடிக்கடி கேள்விப்படுறேன், யாருன்னு தெரியல, படித்து பார்த்தா தான் அதனுடைய அருமை தெரியும், அது உண்மை. அவர்கிட்ட கேட்டாங்க ஒரு தடவை, ஆங்கிலேயர்களாக வந்து, அவர் ஹெச்ஆர்என்சி போர்டிலெலாம் மெம்பராக இருந்தவர், சட்டம் பயின்றவர், ஆங்கிலம் அருமையாக பேசுவார். வெளிநாட்டுக்காரவங்க வந்து அவர்கிட்ட கேட்டாங்களாம், வி லவ் த ட்ரீஸ், நாங்கள் மரங்களை நேசிப்போம். யார், மேல்நாட்டுக்காரவங்க, வி லவ் த ட்ரீஸ். உடனே இவர் திருச்சிக்கிட்டே சொன்னாராம், வி வொர்ஷிப் த ட்ரீஸ் அப்படின்னாராம், நாங்கள் மரங்களை பூசிப்போம் அப்படின்னாராம். நீங்களாவது நேசிப்பீங்க, நாங்கள் என்ன செய்வோம், பூஜையே பண்ணணும். மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி தலபுராணம் பாடுற போது எல்லா கோயில்லையும் ஒரு மரம் வச்சுருக்காங்க இல்லையா, எதுக்கு, பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறப்ப அந்த தண்ணி அப்படியே நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இதான் முழு பாட்டுங்க, அவையார் பாட்டு. சில பேர் இந்த பின்வரிய மந்திரம் சொல்லிவிட்டு இது திருக்குறள் போயிடுவாங்க, ரெண்டு வரியா இருக்கிறது பூரா திருவுருள் திருக்குறள் நினைச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன சொல்றது. ஒரு வாத்தியார் ஒரு பையனை சொல்லியிருக்காரு, ஒரு திருக்குறள் சொல்லு சில்லறையாக கொடுத்து வாங்கவும் அப்படின்றதுக்கா, இப்படி ஒரு குரல் கேள்விப்பட்டதே இல்லையே, பஸ்ல எழுதி போட்டுருக்காங்க.
ஒன்னே முக்கால் அடி என்ன சில்லறையாக கொடுத்து வாங்கும். எப்படி பாருங்க, இது நாலு வரி பாட்டு. நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே புசியுமாம். நல்லா கவனிச்சுங்க, புல்லும் வளரணுங்க. நெல் வளர்ந்தா மட்டும் போதுமா? புல் வளர்ந்தா தானே மாடு சாப்பிடும், நம்ம ஃபுல்லா சாப்பிடுவோம், அது வேற விஷயம். அது புல்லு சாப்பிடும், புல்லுக்கு மாங்கிய பொசி, அது பொசியணும். பொசிதல்ங்கிற வார்த்தையை பாருங்க, கசிதல் பொசிதல், எவ்வளவு அற்புதமான தமிழ் இருக்குங்க. கண்ணீர் கசிந்தது சொல்லணும், அதாவது வெளியோரத்தில் தண்ணி வந்து நின்று அப்படியே லேச இறங்கணும். தண்ணி கசிகிற மாதிரி இருக்கே அந்த வார்த்தை சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ இல்லை, வாட்டர் லீக் ஆகுது போட்டிருக்கு அப்படிங்கிறோம். ஏன்னா அப்போ தான் புரியுது எங்கெல்லாம் நம்ம போய் திணற வேண்டியிருக்கீங்க. ரைஸ் சாப்பிட்றீங்களா அப்படி தானே கேட்குறாங்க ஹோட்டலில். ரைஸ் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம், ஊற சரிசியை திம்பாங்களா? ஆனால் அதுக்கு இலக்கணம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்துல ரைஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகு பெயர்னு அர்த்தம். ஆரம்பிச்சாடுறா அப்படிங்க கூடாது இலக்கண வேலையை. இப்படிலாம் சொன்னா தான் முடியும், வேறு வழி கிடையாது. அதாவது ஒன்றருடைய பொருள் இன்னொன்றுக்கு ஆகி வருமானால் அதே செய்தியை தரணும். இப்போ உதாரணமாக கண்டக்டர்கிட்ட கேட்குறோம், ஓட்டுநர் நடத்துனர்கிட்ட, அண்ணா நகருக்கு ஒரு டிக்கெட்டு அப்படின்னு கேட்குறோம். அவர் உடனே அண்ணா நகருக்கு எதுக்கு டிக்கெட்டு, உனக்கு வேணா கேளு அப்படி சொல்ல மாட்டார். அண்ணா நகருக்கு டிக்கெட்னா என்ன அர்த்தம்னா, அண்ணா நகரில் இறங்க போகிற எனக்கு டிக்கெட்னு அர்த்தம். இதான் ஆகு பெயர். இதுக்கு என்ன ஆகு பெயர் தெரியுங்களா? யாராவது சொன்னால் 100 ரூபா தர்றேன். அஜிஜோ ஏன் இப்படி, யார் சொன்னா? எல்லாருமே சொன்னீங்களா? சரி, எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். ரொம்ப ரொம்ப நன்றி. இடவாகு பெயர் ஊர் சிரித்தது, நமக்கு சொல்லி கொடுப்பாங்க தெரியுங்களா? ஊர் சிரித்தது என்ன அர்த்தம்? ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள்னு அர்த்தம். அதாவதுங்க, நம்ம மொழி அழகான மொழி, இனிமையான மொழி. அதை ரசிக்கவோ அதை பார்க்கவோ கேட்கவோ நேரம் இல்லை. அவர் டிகேசி நாங்கள் பூஜிக்கிறோம்னு சொன்னபோது என்ன பெருமிதம் இருந்தது தெரியுமா? அத்தனை உயிர்களையும் நேசிக்கிற தன்மை இருக்கணும். யார் சொல்றா? வள்ளலார் சொல்றார். இன்னைக்கு ஊர் நடிகள் ஐயா வந்திருந்தாருங்க, பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வள்ளலார் பாட்டத்துக்கு சொன்னாங்க, அது இன்னொரு பாட்டு இருக்கு, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தமுயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர்களும்தான் சித்த சித்தருவாகி எம்பெருமான் நடமுறையும் இடமனை நான் தெரிந்தேன் அந்த வித்தகிருதம் அடிக்கு ஏவல் புரிய என் சிந்தை மிக விளைந்தது. எப்படி இருக்கு பாருங்க பாட்டு, என்ன கஷ்டம்னா இதை திருப்பி சொல்ல முடியாது. அந்த வகையில் ஜெயிச்சவர் திருவள்ளூர் ஒருத்தர் தான். எனக்கு கூடிய மட்டும் சொல்லிவிடுவோம். ஒரு வாத்தியார் ஒரு வேலை திருக்குறள் சொல்ல சொல்லிருக்காரு, அகரபுதல் எல்லாம் நிற்காதற்கு தக அப்படின்னு இருக்காங்க. இது ரொம்ப பேருக்கு புரியல, என்ன தெரியுங்களா? முத வரி ஒரு குரல், ரெண்டாவது வரி வேற குரல். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு தானே, அவ என்ன பண்ணிட்டான், எப்படி திருத்துறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லாம் தேர்வு பயக வாத்தியாருக்கு வைக்கிறாங்க, கண்டே பிடிக்க மாட்டார். பாக்குறியா? ஏதாவது பொருளாதாரம் கேட்டிருப்பாங்க கேள்வி, நடுவில் அவுரங்கசீப்பின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன எழுதியிருப்பாங்க. 13 காரணம் இருக்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? அவர் என்ன படிச்சிருவாரா? படிக்க முடியுமா? தைரியம் இருக்கா? என்ன பண்ணுறது? ஒரு வாத்தியார் நாளைக்கு பரிட்சை நேரம், அப்போ நான் இதெல்லாம் இந்த காலத்தில் சொல்கிறேன், இந்த பள்ளிக்கூடம்லாம் நடந்துச்சுல்ல அப்போ, இப்போ அதேமா பள்ளிக்கூடம் தொடர்ந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பரிட்சைன்னு இருக்கார், ஒருவே எழுந்திரிச்சு முக்கியமான கேள்விலாம் சொல்லுங்க அப்படின்னு இருக்கான். அவர் கோபம் தாங்க முடியல, கொஸ்டின் அவுட் பண்ண பாக்குறியா உட்கார்றா. இன்னொரு தெரிஞ்சிருச்சா, நீங்க முக்கியமில்லாத கேள்வி சொல்லுங்க சார் அப்படின்னு இருக்கா. ரெண்டும் ஒண்ணுதான், முக்கியமில்லாத கேள்வி சொன்னா முக்கியமான கேள்வி தெரியாதா? நிக்கிறவங்கலாம் வந்து உட்காரலாம், நீங்க எப்ப விடாலும் போலாம், நான் ஒரு உங்களுக்கு ஒரு இது தர்றேன், உரிமை தர்றேன். என்னன்னா கொஞ்சம் உட்காருங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஆளு கண்ணீர் போக குண்டு போட்ட மாதிரி களைஞ்சு ஓட்டிடுவாங்க அப்படியே. நான் உண்மையா சொல்றேங்க, நீங்க எப்ப வேணாலும் போலாம், போகிறப்ப போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம் பேசிக்கிட்டு. இந்த சில பேர் நம்மகிட்ட சொல்லிட்டு போக பார்த்து, அப்போ நீங்கள் இருந்து கேட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்குது, அப்போ நான் என்ன வேலையை ஏற்றவனா? என்ன அநியாயங்க அது.
எல்லாரும் கேட்கணும், எல்லாத்தையும் சொல்லணும். இந்த பாருங்க, இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா 3 மணி நேரம், ஆனா இங்க கேட்கிற செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனா சாகிற வரைக்கும் மறக்காது. அதான் உண்மை. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எவ்வளவு ஆச்சரியங்க, 21ஆம் நூற்றாண்டுல குறுஞ்செய்தி தான் படிப்பாங்க நம்ம ஆளுகள். கண்டுபிடிச்ச முதல் அறிவியல் அறிஞர் திருவள்ளுவர். 7 சொல்லுதான் படிப்பாங்க, அதுக்கு மேல வந்துச்சுன்னா ஸ்க்ரோல் பண்ணிடுவோம், அப்படியே பண்ணிடுவோம், ஏன்னா அதுக்கு மேல இருக்காது. சில பேர் சஸ்பென்ஸ் வச்சு நம்மளை எழுப்பாங்க தெரியுமா, கடைசி வரி விட்டுருப்பாங்க. எனக்கு இந்த டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்குறனோ இல்லையோ செல்லு விளக்கிட்டு இருப்பேன், இப்படி டெலீட் பண்ற வேலையா பண்ணணும். அதுவும் தீபாவளி பொங்கல் திருவிழாக்கள் வந்துடக்கூடாது. எங்கிறது தான் எப்படி பூங்க, எப்படி பூ தான், எப்படி பூவு, எப்படி சாமி உலகத்தில் இம்படி சாமி நம்ம சாமியே பார்த்துருக்காது. அம்படி சாமி அனுப்புறாங்க, அதை அனுப்பி இதை நீ வணங்கு கும்பிடு எல்லாம் சொல்லி கும்பிடுன்னு ரத்த ரத்தமாக கக்கிச்சாவ, அது ஒன்று தான் பாக்கி இருக்கு. 10 பேமா இந்தியனா இருந்தா 7 பேருக்கு அனுப்பு, தமிழா இருந்தா 70 பேருக்கு அனுப்பு, ஏதாவது ஒன்று அனுப்பு. இவங்களாம் யாரு தெரியுங்களா, முந்திரி வெங்கடாஜலபதி கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தாளுங்க, பார்த்துருக்கீங்களா, நம்ம வீட்டுக்கு ஒரு கடிதம் வரும், இதை உடனடியாக நீ 7 பேருக்கு போஸ்ட் பண்ணலன்னா உங்கள் வீட்டில் பாம்பு வரும் அப்படின்னு வரும். அந்த ஆளுக்கு பூரா இப்போ இதுக்கு வந்தாச்சு குறிஞ்செய்தி கோஷ்டி. அதெல்லாம் பொங்கல் அப்போ எனக்கு ஒரு இது வந்துருந்துச்சு, எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு, அதில் ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் இருக்குது. அவர் சொன்னார்ல எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் இருக்குன்னார்ல, அவர் சொன்ன கவிதையில் கூட சிறப்பு என்ன தெரியுங்களா, மேத்தா அவர்கள் அதே மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. இயேசுநாதர் அவர்களுடைய தலையில் அந்த சிலுவையில் அடிக்கிறதுக்கு முதல்ல முள் முடிய அப்படி வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனாங்க, அப்படியே ரத்தம் பொங்கி வந்ததாம். என்ன ஆச்சரியம், இந்த தோட்டத்தில் மட்டும் முள் விதைத்தால் ரோஜா மலர்கிறதே, மேத்தாவுடைய கவிதை. என்ன ஆச்சரியம், அப்படி அமுக்கின உடனே முள் குத்துறது, அதில் ரத்தம் வருது, அதுக்கு எப்படி எழுதுறாப்புல, என்ன ஆச்சரியமான தோட்டம், இங்கு மட்டும் முள் விதைத்தால் ரோஜா மலர்கிறது, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. நான் அதை விட்டுற போகிறேன், அவர் எனக்கு எழுதின கவிதை நான் வாசிக்கணும், நீங்கள் வாசிக்கணும்ல. அவர் என்ன எழுதாது, பொங்கலுக்கு வந்த கவிதை, கவிதையா என்ன தெரியல, கவிதைன்னு போட்டிருந்ததுனால நான் உங்களுக்கு கவிதைன்னு சொல்கிறேன். லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, கரும்பு மேலே லாரி ஏறிச்சுன்னா ஜூஸு. இதை படிச்ச நீ லூசு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதை ஏன் படித்த, படிக்க வச்சுட்டான்ல, கீழே அம்முக்குறி போட்டு கூட்டு போகிறான்ல. இப்போ நம்ம அந்த புத்தகத்தில் சில பேர் பார்த்துருக்கீங்களா, நண்பா 30ஆம் பக்கம் வா போட்டிருப்பாங்க, 70ஆம் பக்கம் பார், கடைசி பக்கம் திருப்பு பார்த்தோம்னா இதை படித்தவன் முட்டாள் அப்படின்னு போட்டுக்கோம். நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய முறை அது. இருக்கட்டும், நல்ல செய்திகளை எல்லாம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இன்னும் கூட நம் இதுக்கு நிறைய இலக்கிய கூட்டங்கள் காணுங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கேயாவது பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு மறந்து போகும், அது உண்மை. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். ஔவையாருடைய பாட்டு. எதுக்காக சொல்கிறீங்களா, பாட்டு முழுசாக சொல்லுன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். பாதி பாதி சொல்லணும்னா என்னாகுமா, பாதி பாதி தான் ஞாபகத்தில் இருக்குமா. நெஞ்சே எல்லும் சிலப்பதிகாரம், எங்கே அடுத்த வரி சொல்லுங்க பார்ப்போம். நெஞ்சே எல்லும் சிலப்பதிகாரம் அடிக்கடி சொல்கிறோம்ல, இது பாரதியார் பாடினது. நெஞ்சே எல்லும் சிலப்பதிகாரம் அடுத்த வரி என்ன, என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு அடுத்த வரி. அதை சொல்லி 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 என்னாச்சுன்னா அடுத்த வரியை மறந்து போனோம். எதெல்லாம் பழகுனா வந்துடும், எதெல்லாம் பாரம்பரியமாக வரும், லிஸ்ட் கொடுக்குறாங்க ஔவையார். 4 விஷயம் பழகுனா வந்துருமா, சித்திரம் போட்டு போட்டு பாருங்க. இப்போ என் பேத்தி படம் வரைகிறப்பில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, இங்கே வந்திருக்காங்களா, வந்துருவேன் சரி சாயாதிரி வந்திருக்காங்க. படம் வரைய 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 அது பழக்கமாகி கற்பனை விரிஞ்சிக்கிட்டே போகுங்க, அது வேணும். செந்தமிழும் நாப்பழக்கம், பேசி பேசி பார்த்தோம்னா பேச்சு வந்துடும், செல்ல பேசுனா வராது, பில்லு தான் வரும். மேடைகளில் மற்ற இடத்துல பேசி பார்க்கணும். செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்,
மனப்பாடம் பண்ணுதல்ங்கிறது எவ்வளோ பெரிய கலை தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆர்ட். இன்னைக்கு வேண்டாங்கிறாங்க, நான் அதை ஒத்துக்கிற மாட்டேன். ஒருவேளை நீங்கள் பழைய தலைமுறைன்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஏன்னு கேட்டால், என்னதான் நீங்கள் விக்கிபீடியாவில் வச்சுக்கிட்டு, என்னதான் கையில் வச்சுக்கிட்டு, என்னதான் சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளேருந்து உணர்வோடு பாட்டு வர்றப்ப இருக்கக்கூடிய அந்த வேகம் அதில் வராதுங்க. அதான உண்மை, யோசிச்சு பாருங்க. வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், மனசுக்குள்ளேருந்து பாட்டு வந்தால் தாங்க அது அப்படியே புழிஞ்சு கொடுக்கும். மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் ஒரு புத்தக வெளியீடு, எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்திருந்தாங்க. நான் புத்தகத்தை வெளியிட்டுட்டு அது தொடர்பாக அது திரைப்பட சம்பந்தமான புத்தகம்னால ஒரு திரைப்பட பாடலை சொன்னேன் நான். எப்படி அப்படின்னா, கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பற்றி வளம்புரிஞ்சான்னு எழுதுவார். கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதி போல் சம்பளம் வாங்கினார். உடனே நம்ம எல்லாம் கை தட்டுறோம், அடேயப்பா அடேயப்பா. அடுத்த வரி அதான் முக்கியம். கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினார், ஆனால் இந்தியாவை போல் கடன் வாங்கினார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்போ எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு பாருங்க, எக்கச்சக்கமாக வாங்கிட்டாருங்க. கட்ட முடியாத சூழல். அண்ணன் தம்பிட்டெலாம் கேட்டு பார்க்குறாங்க. இப்போ அவங்க உதவிட்டாங்க, அதுக்கு மேலே உதவ தயாராக இல்லை. கையில் கோர்ட்லேருந்து வந்த இது இருக்குது பணம் கட்ட சொல்லி, அப்படியே கண்ணீர் மல்க நிற்கிறார். அப்போ ஒரு கார் வந்து இவரை கூப்பிடுறாங்க, பாட்டு எழுதணும் வாங்க. போகிறாரு. போனோடனே என்ன சூழல்னு கேட்குறார். மனசுக்குள்ளே ஆயிரம் வந்துருக்கு, என்ன சூழலுங்கிறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு அப்பாவி சொத்தெல்லாம் இழந்துட்டாரு, அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டேங்கிறாங்க. அப்போ கதாநாயகன் பாடுற மாதிரி உடனே இவர் சொன்னார், இது இன்னும் சூழல்லாம் இல்லை, ஏன் சூழல் இருந்து எழுது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே வாழும் போதிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, வறண்ட வீட்டிலே உடைந்த பாணியை மதித்து வந்தவன் யாரடா. இந்த பாட்டை நான் சொல்லிக்கிட்டே வந்துட்டுங்க, ஒரு ஹைலைட் சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சகத்தமாக ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ கோழி குஞ்சை பாதுகாக்கிறத பார்த்தீங்கன்னா 21 நாள் அடகாத்து அந்த காலத்துல எல்லாம். இப்போ எல்லாம் அது பூரா இன்குபேட்டர் வந்துடுச்சு, இது பண்ண முடியாது. அப்போ இந்த குஞ்சு பறித்த பிறகு அதை வெளியே கூட்டு போகிறப்ப கழுகு பூனைட்டு இருந்து அதை பாதுகாக்கிற முறையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், பறந்து போய் கழுகு அடுக்குங்க. அதே கோழி அந்த குஞ்சு கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா, பிரிஞ்சு போச்சுன்னா கவலைப்படாது. கண்ணதாசன் கேட்குறாரு, அதெல்லாம் மாடு கண்டை பிரிஞ்சால் கவலைப்பட மாட்டேங்குது, கோழி குஞ்சை பிரிஞ்சால் கவலைப்பட மாட்டேங்குது, மனுஷ மந்திரம் ஏன் கவலைப்படுறான். யாராவது பிரிஞ்சு போயிட்டா, அண்ணன் தம்பி பிரிஞ்சு போயிட்டா, அப்பா அம்மா பிரிஞ்சு போயிட்டா ஏன் கவலைப்படுறான். கேள்வி கேட்டுட்டுங்க பதில் சொல்கிறாரு, அவர் தான் மனுஷன். சில ஆளுங்க கேள்வி மாத்திரம் கேட்டு போயிடுவாங்க, சிந்தித்துப்பார். எது இதுதான் வேலையா நமக்கு, ஆயிரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, சிந்தித்துப்பார், யோசித்துப்பார். சொல்கிறார், பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா. பெட்டை கோழிக்கு நல்ல தமிழ் தானே, புரியுது இல்லையா? நீங்கள் ஆமாம் இல்லைன்னு ஏதாவது சொன்னா தான் மேலே பேசுவேன். இல்லை நீங்கள் வாட்டிக்கு என்னை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தீங்க, நானும் உங்களை பார்த்து உட்காந்துருக்க வேண்டிதான். பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. முடிக்கிறார். நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு, அதனால நம்ம அழுகிறோம், அதுக்கு மனசு கிடையாது. இருந்திருந்தா நம்ம கறிக்கட்டியில் வாங்கியிருப்போம்ல, காக்கில் ஈரல் 100 மனசு வாங்கியிருப்போம்ல, அது இல்லை, அது உணர்வு. இந்த பாட்டை நான் சொன்னேங்க, உட்கார்ந்துருந்த எம்எஸ்எஸ் நான் என்ன இருக்கீங்களா, இத்தனைக்கும் நான் ஒன்றும் பாடலை, எனக்கு பாட தெரியாது, அது வேறு விஷயம், அதுவே உங்களுக்கு ஒரு நன்மையாக கூட இருக்கலாம். அதுதான் நல்ல மனுஷன் இருக்கார். இப்படி ஆள் எங்கே போய் பார்க்க போறேன் நான். யார் யா நீங்கள் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? வாசகர் மனசு உள்ள சொல்றாரு வருங்க. ஐயா நானும் பாடியிருக்கேன்,
நான் பிளாஸ் பேக் சொல்லிட்டு தான் விடுவேன் இப்போ கேட்டதுக்காக. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமேல என்னன்னு சொல்கிறேன், எங்கள் ஊரில் எங்கள் அப்பா இப்போ திருமுறை கழகம் வச்சுருந்தார். அந்த திருமுறை கழகத்தில் ஐயா கூட்டம்லாம் தொடங்க போகிறப்ப கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு ஓதுவார தேடினா ஓதுவார காணோம். அப்போ எனக்கு ஒரு 3.5 வயசு இருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போகல நான். கூட்டம் ஆரம்பிக்க போது ஆறுமுக நாவலர்னு நாகர்கோவிலிருந்து ஒரு மடாதிபதி வந்திருக்கார். அவர் இல்லை, யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலரில் அவர் போன நூற்றாண்டு. நீங்கள் குழப்பிடாதீங்க, எனக்கு பயங்கர வயசு போட்டிருக்கு, 110 வயசுன்னு நினச்சிப்படாது. இவர் வேற, அவர் வந்திருக்காரு. பாட்டு பாட ஆளை காணோம். எங்கள் அப்பா என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு நீ பாடுறியான்னு கேட்டார். இந்த அவருக்காக சொல்கிறேன், என்னை பாடுறியான்னு கேட்டார். உடனே எனக்கு என்னமோ தெரியல, அந்த மைக்கை பார்த்த உடனே இம்மைக்கும் அருமைக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கும் போட்டிருக்கு. புரியுதா? இது புரிஞ்ச 4 பேருக்கு நன்றி. இம்மைக்கும் மருமைக்கும் கீவாஜா சொன்ன ஓமை இது. உடனே மைக்கை பிடிச்சி என்ன பண்ணு தெரியுமா, அது எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஓதுவார் வந்து எங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் தேவாரம் சொல்லி கொடுக்குறப்ப கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஏன்னா அப்போ எல்லாம் பள்ளிக்கூடம் 6 வயசில் தான் போக முடியும். நான் என்ன பண்ணேன், தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவன் மதி சூடி, காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரால் மணி நாட்படிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மாணி வடன்றே அப்படின்னு நான் பாடி முடித்த உடனே அந்த மடாதிபதி கேட்டார், பையன் நல்லா பாடுறாரு, யாருன்னு கேட்டார். எங்கள் அப்பா என் மகன் தான். என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். எங்கள் அப்பா எங்களுக்கு குலதெய்வம் அங்காளேஸ்வரி. அவர் என்ன சொன்னார், என் பையனுக்கு அங்குச்சாமின்னு பேர் வச்சுருக்கோம். இதாங்க என் சொந்த பேர், இது யாருக்கும் தெரியாது, ரகசியங்கிறதுனால நான் மைக்கில் சொல்கிறேன். ஓகே, அப்படியா, சரி. இன்னிலிருந்து ஞான சம்பந்தன்னு வைங்க அப்படின்னாரு. ஒரே பாட்டில் பேர் வாங்கினா ஒரே ஆள் நான் ஞாபகம்னா, ஆ இப்போ அவர் தான் வச்சு அடிக்கிறாரு. கரெக்டா? அது பிரமாதம். அதெல்லாம் கேமரா திருப்ப மாட்டீங்க நீங்கள், என்னையவே காட்டிக்கிட்டு இருங்க. எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கீங்களா? எந்த ஜாடிங்க, என்ன ஒரு அடி அடிங்க வச்சு. ஆ அந்த பாட்டி சூப்பர். அதுவே இருக்கட்டியா, அதெல்லாம் வேண்டாம். தமிழுக்கு தாயா நீங்கள் வேற இருக்கட்டியா. ஏன்னா உத்தமவுள்ளன் படத்தில் ஒரு காட்சியில் நான் விசில் அடித்த உடனே அந்த கதவு திறந்து கதாநாயகி பூஜா வருவாங்க. என்ன இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் என்ன பண்ணார், விசில் அடிங்க அப்படின்னாரு. நான் திரு திருன்னு முழித்தேன், சிலபஸ்லே கிடையாது எங்களுக்கு, விசில் அடிக்க தெரியாதா, இதுதான் அதிகமாக படிக்கக்கூடாதுங்கிறது. சரி, உங்களுக்கு பதிலாக நான் விசில் அடிக்கிறேன், நீங்கள் இப்படி கை மாத்திரம் வாயில் வச்சுக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு பின்னணி விசில் அடித்தவர் கமலஹாசன். எப்படி பார்த்தீங்களா, ஏதாவது வரலாறு சொல்கிறதா இருந்தால் வேணும்ல. எப்போ பார்த்தாலும் 2ஆம் பாணிப்பட்டு போகிற 3ஆம் பாணிப்பட்டு இந்த வரலாறே சொல்லியிருக்க முடியுமா? ஏ வரலாறுன்னு சொல்லணும்ல, தன் வரலாறு குருள் அது மாதிரி. சரி, இப்போ இந்த பாட்டு நான் எதுக்கு சொன்னிருக்கீங்களா, நான் இதை சொல்லி முடித்த உடனே விஸ்வநாதன் எந்திரிச்சு இப்படி மேலே கையை காட்டி கண்ணீர் விட்டாருங்க. நான் போய் அவர்கிட்ட கையை பிடிச்சிட்டு, ஐயா நீங்கள் தானே இந்த பாட்டுக்கு இசையமைச்சு, பழனி படம் டிஎம்எஸ் பாடியிருப்பார், நீங்கள் தானே இசையமைச்சிங்க, என்ன கண்ணீர் விடுறீங்கன்னு. இல்லையா, அவரை நினச்சி கண்ணீர் விட்டேன். கண்ணாசனை யார் யார் இருக்கா இனிமேல் இப்படிலாம் எழுத அப்படி அவர் சொன்னபோது எனக்கே கண்ணு கலைக்கும் போச்சுங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பாட்டை நான் கையில் வச்சுக்கிட்டு பிரட்டு பிரட்டுன்னு பிரட்டி கிழிக்கிட்டுன்னு கிழிச்சு, ஐயோ 3ஆம் பக்கத்தை எடுத்து விட்டேனா போச்சு போ அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்குமா? செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொன்னால் பேசுனா வரும் சொல்ல, வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், மனப்பாடம் முக்கியம். இப்போ என்னை கமராமாயணனுக்கு பேச கூப்பிடுறீங்க, நான் உடனே 6 பகுதியும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கம்பராமாயணத்தில் ராமன் இந்த வர்றேன், கம்பராமாயணத்தில் சீ இந்த வர், நீங்கள் நீ இந்த கொஞ்சம் புத்தகத்தை கொடுத்துட்டு நீ கிளம்பு. ஏதாவது ஒரு பாட்டு நம்மளை ஈர்த்தா தானங்க நல்லா இருக்கும், அது வேணும் முக்கியமாக. அது கம்பராமாயணத்தில் ஒரு 7-8 பாட்டு மனப்பாடம் பண்ணி போகிற இடத்துல தான் அதே சொல்லிட்டு இருந்தால் கோவம் வரும் நமக்கு. சொல்லணும் பரத தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான், அதுக்குள்ளே பட்டத்தை மாற்றி ராமனை காட்டுக்கு அனுப்பி தசரதன் உயிரெலாம் போயிடுச்சு. வந்தான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. நேராக போய் அம்மாவை பார்த்தான்,
யார கைகேய கதை சொல்கிறப்ப கூடவே வரணும், தெரியுதா? அங்கிட்டு பார்க்குறது இங்கிட்டு பார்க்குறது பாப்கார்ன் திங்கிறதெல்லாம் விட்டிங்கன்னா போயிடும், நடுவில் தெரியாது. அதுக்கு தான் கைகேய பார்த்து கேட்டான், அப்பா எங்கம்மா முத கேள்வி, அண்ணன் எங்கம்மா ரெண்டாவது கேள்வி. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. உங்கள் அப்பா இருக்கார்ல தசரதன், ரெண்டு வரம் கொடுத்தாரு, அந்த வரத்தில் உன்னை அரசராக்கிறதுக்கு பயன்படுத்திட்டேன், இன்னொன்று உங்கள் அண்ணனை காட்டுக்கு அனுப்பிட்டேன். இந்த சின்ன விஷயத்துக்காக உங்கள் அப்பையும் செத்து போயிட்டாரியா? பாருங்க இது ஒரு பாட்டுங்க, எப்படி பாட்டு பண்ணுங்க. இந்த இது சின்ன விஷயமா, பட்டங்கட்ட வந்த ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு அதனால் அவர் இறந்து போனதுன்னு சொல்லாம எப்படி சொல்றா? வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன். வாக்கினால் யாரு அவன் சொன்னான், எழுதி கொடுக்கல, அவன் முந்தி சொன்னான். எப்ப கொடுத்தான் தெரியுமா வாக்கு? போர் நடந்த போது அந்த கடையாணி கலந்துக்கிருச்சு. ரத ஓட்டினவன் யாரு தெரியுமா? நீங்களா பெண்கள் கார் ஓட்டுறீங்கல்ல, அன்னைக்கு தேர் ஓட்டியிருக்காங்க. ருக்மணி ஓட்டினா யாருக்கு? கண்ணபெருமானுக்கு. தசரதனுக்கு கை ஓட்டினவன் கை கை படார்னு என்ன பண்ணாதீங்களா? இந்த பெருவரில் கட்டவரில் கொடுத்தாங்க, எதில் அந்த கடையாணிக்கு பதிலாக கட்டவரில் கொடுத்துட்டு குதிரையை ஓட்டுறா அவர் கையில். அப்போ தான் அவன் ஜெயிச்சு வந்தான். அதனால தான் கேட்டான், உனக்கு ரெண்டு வரம் தரேன் என்ன வேணும்னு கேட்டான். அவன் அப்போ வாங்கிக்கல, சமயம் வர்றப்போ வாங்கிக்கிறேன்ட்டான். அதைத்தான் சொல்கிறான், வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன், போக்கி பார் உனக்கு ஆக்கினேன். பார்னா என்ன? பார்னா தப்பா நினச்சிப்பாங்க. பார் உனக்கு ஆக்கினேன் நாடு. அன்னது பொருட்களாமையால் இந்த சின்ன விஷயத்துக்காக நீக்கினான் அரசு நேமி வேந்தி என்றால், இந்த சின்ன விஷயத்துக்கும் உங்க அப்பன் செத்து போயிட்டா என்ன அர்த்தம்? பரதனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம், நீ எனக்கு தாய் இல்லை பேயின்னு ஆரம்பிச்சான். அதோட போய் கோசலையை பார்த்தான், யார ராமனுடைய அம்மாவை. அந்த அம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, ராமன் காட்டுக்கு போனதில் உங்கள் அம்மாவுக்கு பங்கு இருக்க மாதிரி உனக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டோடனே தட்டால் விழுந்தானாம். விழுந்து ஒரு 10-11 பாட்டு கம்பராமாயண பாட்டு பரதன் புலம்பல் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் காட்டுக்கு போன விஷயம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னென்ன பாவத்துக்கு போவேன்னு ஒரு 11 பாட்டில் அடிப்பாருங்க. இது முதல் 11 கவிகள் குலகம் அப்படிம்பாங்க. குலகம்னு என்ன தெரியுங்களா? ஒரே செய்தியே சொல்கிறதுன்னு அர்த்தம், வேறடும் இல்லை. ஒரே செய்தியை சொல்றது, செய்தி துளிகள் அதெல்லாம் கிடையாது, பல்சுவை செய்திகள் இல்லை, ஒரே செய்தி. இது முதல் 11 கவிகள் குலகம். குலகம் பலபாட்டு ஒரு மொழி, இலக்கணம் குலகம் பலபாட்டுக்கு ஒரே மொழியில் சொல்றது. சொல்லிக்கிட்டே வந்து இத்தனை பாவத்துக்கு நான் போவேம்மா. இதுல வாரியார் சாமி ஒரே கேட்டீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டே வருவாருங்க, ஐயா கூட என்னை கேட்டார் இங்க உட்கார்ந்து பேசுறீங்களான்னு. உட்கார்ந்து பேச மாட்டேன், ஏன் தெரியுமா? நின்று பேசினாலே கூட்டம் நிற்காது. நான் 30 பாடம் நடத்திருக்கேங்க கல்லூரியில், ஒரு நாள் கூட உட்காந்து பாடம் நடத்தலை, நடத்தவே மாட்டேன். ஏன் தெரியுமா? கடைசி ஆள் முகம் எனக்கு தெரியணும், என் முகம் அவருக்கு தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி பின்னாடி நீட்டு முந்து படுத்துட்டு வாங்க சில பேர் வகுப்பில். ஒரு வாத்தியார் சொன்னார், ராமன் காட்டுக்கு போனான் நோட்ஸ் கொடுத்தாரு, பின்னாடி இருந்து ஒருத்தன் காட்டுக்கு அப்படின்னா சரி கேட்கல உங்களுக்குன்னு கிட்ட போய் போடான்னு சொல்லி பார்க்குறாரு, நோட்டு முள்ள பேணாமல் இல்லை மோனாக் பண்ணிட்டுருக்கானே அப்படி எழுதுற மாதிரிலாம் நடிப்பாங்க சில பேர் பாக்குறீங்களா? பக்கம்லாம் இச்சு தொட்டு பரட்டுவாங்க, ஒண்ணு இருக்காது. மகாகவி பாரதியார் சொல்லுவார், ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சிறப்பு உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மகாகவியிடம் தமிழகத்திற்கு என்று என்ன சிறப்பு என்று கேட்டபொழுது மகாகவி சொன்னார், கல்வி சிறந்த தமிழ்நாடு. ஏன் என்றால் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, அதனால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்வார்கள். கொஞ்சம் நீங்கள் இந்த பக்கம் உட்கார்ந்து கொண்டு அதை பார்க்கக்கூடிய பேர் உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆயிரக்கணக்கானோர் புத்தகத்தை வாசிப்பதற்காகவும் நல்ல சிந்தனைகளை கேட்பதற்காகவும் குழுமி இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். காவல்துறையில் தன்னுடைய கடமையை துல்லியமாக ஆற்றிக்கொண்டே தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து இந்த புத்தக திருவிழாவுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அருமை பெருந்தகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம்.
நான் ஆணா இல்லை பெண்ணா இல்லை திருநங்கையா நான் யார்? முடிந்தால் பர்வீன் சொல் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அற்புதமாக தன்னை நமக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய என் அருமை தோழி நர்த்தகி நடராஜ், உமக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். நீ யார் என்று நான் யோசிக்கிறேன். என் தலைப்பு கல்லை வைரமணி ஆக்கல். என் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் நீ எனக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறாய் தோழி. நான் யோசிக்கிறேன், உன்னை யார் என்று நான் பார்ப்பது. நீ யார்? உண்மையில் நீ யார்? நீ ஆணா இல்லை நீ பெண்ணா? உன்னை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன் தெரியுமா உனக்கு? நிச்சயமாக தோழியே, உன்னை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன். என்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது. என் தாயின் மணி வயிறு எனக்கு கொடுத்த அந்த பெண்மையை உன்னுடைய சில காலத்திற்குள் பெற்று நீ பூரிப்பை நீ உணர்ந்திருக்கிறாய். உன்னை நான் எப்படி சொல்ல, உன்னை பார்த்து நான் பொறாமைப்படவா? நான் இப்படி சொல்கிறேன், நான் எனும் நீ என்னை உன்னில் உணர்ந்திருக்கிறேன். என் முழுமையை உன் பாதியாக நீ வைத்திருக்கிறாய். என்னை விட நீ உயர்ந்தவளாக எனக்கு தெரிகிறாய். உன்னை முழுமையாக வந்து இங்கே நீ நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற பொழுது நான் அவ்வளவு பூரிப்படைந்தேன் தோழி. நீ இன்னும் இன்னும் சிறகு விரித்து வானத்தில் பறக்க வேண்டும் என்கின்ற வேட்கையை இறைவனிடத்தில் இயற்கை இடத்தில் முன்வைத்துவிட்டு உங்களிடத்தில் எனக்கு சொல்லுவதற்காக சில சிந்தனைகளை நான் சுமந்து வந்திருக்கிறேன். என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்று முருகன் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார். உங்களுக்கு அவராக ஒரு தலைப்பு தந்தார் இல்லையா அலையன் சீனிவாசன்? அப்படி எனக்கு செய்யவில்லை. ஏனென்றால் உனக்கு எந்த தலைப்பில் பேச விருப்பம் என்று கேட்கின்றவர்களை எனக்கு பிடிக்கும். அவர் கேட்டார், நான் சொன்னேன் கல்லை வைரமணி ஆக்கல் என்கின்ற தலைப்பில் பேசுகிறேன் என்று சொன்னார். மகாகவி பாரதி யோக சித்தி என்கின்ற தன்னுடைய ஆக்கத்திலே காளி இடத்தில் கேட்ட எத்தனையோ வேண்டுதல்களில் ஒன்று, நான் கல்லை வைரமணி ஆக்க வேண்டும், இந்த வரத்தை நீ எனக்கு தா என்று கேட்டார். புல்லை நெல்லாக புரிதல், பன்றி போத்தை சிங்கவேராக்கல் என்று பல விஷயங்களை கேட்டான். எனக்கு பிடித்தது கல்லை வைரமணி ஆக்கல். ஆசிரியை இல்லையா நான்? ஆசு என்றால் குற்றம், இருதல் என்றால் களைதல், குற்றங்களை களைகின்ற வேலை இல்லையா எனக்கு? இதோ சில சொல்லெடுத்து வந்திருக்கிறேன். கல்லை வைரமணி ஆக்குவதற்கான சொல் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். சொல் புரிகின்றவர்கள் பாக்கியசாலிகள். ஏதோ ஒரு சொல் நம்மை வந்து கடந்து போகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய கல் தீட்டப்படுகிறது. ஆனால் என்ன சோகம் என்றால், ஆர்ப்பாட்டமாகவும் அட்டகாசமாகவும் பேசுகின்றவர்கள் பேச்சில்தான் வெளிச்சம் இருக்கிறது என்று சில கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அது அப்படி இல்லை. அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேசக்கூடியவர்களுடைய பேச்சில் கூட நம்முடைய கல்லை தீட்டக்கூடிய அந்த வைரத்திற்கான வெளிச்சம் மறைந்திருக்கலாம். இப்ப ஒன்றும் கிடையாது, ஒரு ரெண்டு பேர் வந்துதானே இங்க ஏதோ பண்ணிட்டு போனாங்க. என் பேச்சை விட அது முக்கியமா? கவனம் அப்படி போனா கல் எங்க வைரமா மாறுறது? தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான். இங்க வைத்தால வைத்தால கத்திட்டு இருக்கு. இந்த கல் வைரமாக வேண்டும் என்றால் நாம் இந்த சூழலுக்கு எதற்காக இந்த வாழ்க்கை, எதற்காக இந்த பயணம் என்பதிலே, எதற்காக இந்த தேடல் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் கிடைக்காத சில விடயங்கள் மற்றவர்களுக்கு ஏன் கிடைத்து விடுகின்றன? நம்மை விட அவர்களிடத்தில் கவனம் கூடுதலாக இருக்கிறது, அவ்வளவுதான். பெர்னார்ட் ஷா சொல்கிறான், மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இப்ப தரப்போறேன். பெர்னார்ட் ஷா சொல்கிறான், 40 வயதிலேயே பலர் செத்து போகிறார்கள், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. பிரிஞ்சதுக்கு அப்புறமா வர்ற சிரிப்பு எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா? எந்த வினாடியிலும் நாம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த கல்லை தீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் தோழமைகளே. எங்கே எந்த வார்த்தை, எந்த உதடுகளுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது.
அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. மிக அற்புதமான விழிப்புணர்வு இருக்கின்ற பொழுது அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறது. பலருக்கு சொல் வந்து சேர்ந்தாலும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நம்மை கடந்து போய்விடுகிறது. குரானிலே அல் பஹ்ரா என்கின்ற ஒரு பகுதியிலே இறைவன் இப்படி நமக்கு சொல்கிறான், உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டால், உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன். யார் என்ன சொன்னாலும் புரியாது இல்ல, ஏன்னா இறைவன் முடிவு பண்ணியிருக்கானே தண்டனைக்கு தண்டனை கொடுக்கணும்னு. சிந்தனைகளை தேடித்தான் வருகிறோம், சொல்லை தேடித்தான் வருகிறோம். மிக விழிப்புணர்வின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற பொழுது அது நம்மை வந்து சேரும். எனக்கு ஒரு பேராசை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான ஒரு சொல் இதோ இந்த உதடுகளிலிருந்து இப்பொழுது உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு இதோ சில வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த உலகத்தில் நான் என்னை தீட்டிக்கொண்ட வசனங்கள் நிறைய, பல இலக்கியங்களில் இருந்து, பல மத நூல்களில் இருந்து பல்வேறு விதமான விஷயங்களை அந்த அரசியல் கடந்து நான் உள்வாங்கி இருக்கிறேன். அதை உங்களுக்கு இதோ சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன, முடிந்தால் நான் நல்ல அந்த வார்த்தைகளை சொல்லிவிட வேண்டும், முடிந்தால் உங்களுக்கு அது புரிந்துவிட வேண்டும். சமீபத்தில் ஒரு சொல்ல கேட்டோம், நம்ம நிறைய டைம்ல கேட்டிருக்கோம், ஒரு சொல் கேட்டிருக்கோம், ரொம்ப இயல்பா நம்ம கேட்ட சொல். ஆனால் அந்த சொல் பிறந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் அந்த சொல் நமக்கு புரியும். இடம் தெரியாமல் சொல் புரியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் தொல்காப்பியத்தில் ஒரு வார்த்தை வரும், எம்மனோர் புலவர் அப்படின்னா அதுக்கு முன்னால இருக்கிறத படிச்சாதான் அது புரியும். என்ப அப்படின்னா முன்னால ஏதோ சொல்லி இருக்கிறாங்க, அது நாங்களும் சொல்றோம் அர்த்தம். இப்ப புத்தன் இப்படி உட்கார்ந்துருக்கான், ஒருத்தன் வேகமா வந்தவன், யாரா புத்தன்னு கேட்டான். கூட இருந்த அந்த ஆட்கள்ல கொஞ்சம் கோபம் வந்தது, என்ன புத்தனை போய் யாருறாங்கிறான். எழுந்திருச்சான் ஒருத்தன், அவன் பேர் ஆனந்தன். ஆனந்தனை இப்படி உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான், எழுந்திருச்சு நான் தான், உன்னதான் தேடிட்டு இருந்தேன்னு காரி துப்பிட்டான் வந்தவன். தொடச்சிக்கிட்டு புத்தன் கேட்டான், அப்புறம் அப்படின்னா அவன் மறுபடியும் காரி துப்ப வந்தான், அடிக்க வந்தான் ஆனந்தன். ஆனந்தனை உட்கார வைத்து விட்டு புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான். வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியாது, அவன் துப்பியது புத்தன் மீது அல்ல, புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான், அந்த சொல் அவனை காயப்படுத்தி இருக்கிறது, அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பி இருக்கிறான். புரிஞ்சிட்டா நம்ம கடந்து போயிடலாம். இது ஒரு சொல் வாங்கி வச்சுக்கோங்க, பேக் பண்ணி இப்போ டேக் அவே சொல்றேன், கொண்டு போகணும்ல அதை சொல்றேன். போனவன் அழுதான், ஆர்ப்பரித்தான். புத்தன் சொல்லை கேட்டு கோபப்பட்டவன் இல்லையா, கொஞ்சம் புரிதல் இருக்கிறாள் தானே. கோபப்பட்டவன் வந்தான், திரும்பி வந்தான், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, சொன்னால் தானே அதை சந்தித்திருக்க வேண்டும், கருத்தால் தானே சந்தித்திருக்க வேண்டும், ஆளை ஏன் நம்ம துப்புனோம், தப்பு இல்லையா. இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுறார் அப்படின்னா அதோட தானே நிறுத்தணும், ஆளை வன்முறை செய்யறது எதுல நியாயம். இது புரிஞ்சிருச்சு அவனுக்கு. புரிஞ்சிட்டு வந்தவன் சொன்னான், அழுறான் வந்துட்டு, அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அழுறான். புத்தன் பார்த்தான், அழுறான். அழுத உடனே புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான், நான் நீங்க டேக் அவே நம்பர் 2 ரெண்டாவது பொட்டலம், நேற்று ஆனந்தா நேற்று கூட இவன் வந்தான், ஏதோ சொல்ல வந்தான், சொல் வரவில்லை, துப்பிவிட்டான். இன்றைக்கும் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறான், அவனுக்கு மொழி துணை புரியவில்லை, அழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராவது நம்ம மேல வன்முறையை ஈடுபட்டாலோ, கெட்ட வார்த்தைகள் சொன்னாலோ, இல்லை அழுதாலோ, பாவம் அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை, மொழி அவர்களிடத்தில் இல்லை, அதனால் தான் அந்த துன்பத்தை அவர்கள் நமக்கு தருகிறார்கள். சொல்லிவிட்டு புத்தன் பார்த்தான், அப்புறம் அப்படின்னா என்னை மன்னிப்பாயா என்று கேட்டான் அவன். புத்தன் என்ன செஞ்சிருக்கணும் நர்த்தகி, புத்தன் என்ன செய்யணும், மன்னிச்சிருக்கணும் இல்லையா. புத்தன் சொன்னான், மன்னிக்க முடியாது,
எனக்கு இங்கே தான் புத்தன் ரொம்ப, எனக்கு நான் பல நேரங்களில் பேசியிருக்கிறேன், புத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீஸ் அ டீச்சர். எந்த மாதிரி டீச்சர் தெரியுமா? புத்தன் காட்டிய வழியில் யாரும் நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனையே கொலை செய்யலாம் என்று சொன்னவன் புத்தன். அதனால் புத்தனை எனக்கு பிடிக்கும். புத்தன் சொன்னான், வாட் நெக்ஸ்ட், என்னை மன்னிப்பாயா? முடியாது. ஏன்? சிரித்தான் புத்தன். சிரித்து கொண்டு சொன்னான், நீ துப்பியது நேற்று. அந்த கோபத்தையும் அவமானத்தையும் நான் சுமந்து கொண்டே இருப்பேன் என்ற அளவிற்கு என்னை முட்டாளாக நீ நினைத்தாயா? இதோ இன்றைக்கு நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். இயற்கை தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. நீ நேற்று துப்பிய அந்த எச்சில் கடலில் கலந்து விட்டது. ஏன் என்றால் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு என்றான். பிறகு சொன்னான், இதோ இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுவும் கடந்து போகும். நான் ஒரு சொல் இருக்கு இல்லையா, இதுவும் கடந்து போகும். இப்போ சொன்னதுதான் அது. அபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் கோபங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானதில்லை. இதோ கற்றுக்கொண்டே புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் புத்தனாக இருக்கிறான். இது இந்த கல்லை வைரமணி ஆக்கிய ஒரு வாசகம். இன்னொரு வாசகத்தை சொல்றேன். இன்னிலிருந்து எந்த நூற்றாண்டுன்னு தெரியல, எந்த ஆண்டுன்னு தெரியல, இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறதாக அல்லது வாழவில்லை என்பதாக எத்தனையோ பிரச்சனைகள், அரசியல், அதுக்குள்ள நாம் போகல. அவருக்கு பேர் ராமன் இல்லையா? எவ்வளவு பிரச்சனை நடந்தது இல்லையா? ராமன், நாம் ராமன் என்று சொல்லுவோம், ராமர் என்று சொல்லுவார்கள், ராம் என்று சொல்லுவோம். கம்பன் ராமன் என்கிறான். தமிழ்நாடு என்ன அழகான நாடு தெரியுமா ஐயா? கம்பர் ராமாயணத்தை எழுதுறார் கம்பர். ராமாயணத்தினுடைய நாயகன் ராமன். இந்த தமிழகம் ராமனை கொண்டாடலைங்க, அதை எழுதிய கம்பனை கொண்டாடியது என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய அற்புத இலக்கியத்தை கொண்டாடுகின்றவர்கள் நாம். நர்த்தகி நடராஜ் சொன்னார்களா இல்லையா, நான் எவ்வளவு பெரிய நாட்டியக்காரியாக இருந்தாலும் இலக்கியத்தை நான் அறிகின்ற பொழுதுதான் என்னை நான் செதுக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார் இல்லையா. அந்த இலக்கியம் எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை, ஆனால் கம்பன் எழுதிய ஆண்டு தெரிகிறது. ராமன் முன்னால் வந்து நிற்கிறான். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரியை சொல்றேன். எங்க அம்மா எனக்கு அதை செய்வாங்க, இப்போ பெற்றோர்கள் அதை செய்வதில்லை. யாராவது பெரியவங்க வந்தான்னா புடிச்சிட்டு அப்படியே போய் கொடுத்துருவாங்க அவங்ககிட்ட. புத்தி சொல்லுங்க, ஏதாவது புத்தி சொல்லு. சொல்லியிருக்காங்களா? என்னை அடிக்கடி கொண்டு போய் விட்டுருக்காங்க. புத்தி சொல்லு. முன்னால் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கூட அன்பே இருக்காதுங்க. சொல்லிட்டாங்கிறதுனால முக்கால் மணி நேரம் வச்சு செய்வாங்க. குழந்தையாச்சு, அதுக்கு புரியுமா புரியாதா? அதெல்லாம் கிடையாது, சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். நிறைய வார்த்தைகள் காதில் விழுந்திருக்கிறது, அந்த வயதில் புரிந்ததில்லை, வளர வளர புரிந்திருக்கிறது. அப்பொழுதுதான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுது. இந்த கல்லை வைரமணி ஆக்கிய இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட், விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை, அது முளைக்கும். சொல் நல்ல சொல், புரிகிறதோ புரியலையோ அந்த டைம்ல சொல்லிட்டு போயிடுங்க. அதற்கான பக்குவம் வருகின்ற பொழுது அது புரிந்து போகும். நான் சொன்னா என் வீட்டுக்காரிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல்ல முதல்ல இல்ல மேடம், புரியாது மேடம், ஒன்னும் இல்ல, வீட்டுக்காரர் ஊருக்கு போறாருல்ல மேடம், பெட்டிலாம் கட்டி அனுப்புறோம், மூணு நாள் போறாரா இல்லையா, திரும்பி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன், சொல்றாரான்னு பாப்போம். சொல்ல மாட்டேன். சொன்னா புரியாது மேடம், நானே டென்ஷன்ல வரேன், எங்களை பஸ் ஏத்தி விடுங்க. பஸ்ல ஏறினதிலிருந்து பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஆண்டி வாயில போட்ட வெத்தலைய காரி காரி வெளியில துப்புனதிலிருந்து இறங்கி போய் என்ன வேலை செஞ்சோம் செஞ்சு வந்தது எல்லாத்தையும் ஒப்படைப்போம். நாம சொல்லுங்க, சொல் புரிய வேண்டும். ராமன் நாளைக்கு அபிஷேகம், உனக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவு செய்கிறான் தசரதன். நேர கூட்டிட்டு வந்து ராமனை வசிட்டன் முல்லால விட்டா. வசிட்டன் தானே வளர்த்தானே, வளர்த்தது வசிட்டன் கான் என்று சொன்னதற்கு பிறகும் நாளைக்கு பட்டாபிஷேகம், இவனுக்கு ஏதேனும் நல்ல வார்த்தை சொல். எனக்கு தெரியும் தோழமைகளே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடனும் கணவன்மார்களுடனும் குழந்தைகளுடனும் வந்திருக்கிறீர்கள். இவங்க பேசுறாங்களாம், உட்காந்து கேளு. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கு.
பார்த்துக்கிறேன். நான் பாட்டுக்கு அப்பளம் சாப்பிட வந்தேன், உட்கார வைத்து பேச வைக்கிறான். எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை. அத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்னால் ராமன் இன்றைக்கும் தெய்வமாக பலரால் வழிபட செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய அளவிற்கான நம்பிக்கையை விதைத்திருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன். அவன் வாழ்ந்த நாட்டை இன்றைக்கும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராமனுக்கு வசிட்டன் தந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்கிறேன். அறிவுரை தானே, யாருக்கு சொன்ன? நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். சொன்ன அறிவு வந்துடும் எத்தனை பேர் சொல்லாம இருக்காங்க தெரியுமா? என் பிள்ளைய நான் ஒரு ஸ்கூல்ல இருந்து எடுத்தேங்க, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சாங்க, சூப்பர் ஸ்கூலுங்க. அது ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல, மோடி வந்தா கூட சீட்டு கிடையாது, அந்த மாதிரியான ஸ்கூல். நான் ஏன் தெரியுமா என் பிள்ளைய எடுத்தேன்? ஸ்கூல் பெருசுதான், ஆனா என் குழந்தையின் அறிவை வளர்ப்பதற்கான பள்ளிக்கூடம் அது இல்லை என்று எனக்கு புரிந்தவுடன் நான் எடுத்துட்டேன் வெளியில. அறிவு கொடுக்கணுங்க. கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. வெளியிலிருந்து உள்ள போனா தானே உள்ளிருந்து வெளியில வரும், தானா சுயம்புவா வந்துருவோமா? நான் கூட தான் படிக்கிறேன் நிறைய, அதனால தான் பேசுறேன். படிக்காம பேசிட முடியுமா சுயம்புவா? கிடையாது. விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே, விலங்கு பிறக்கும் பொழுதே கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். அவனால கற்றல் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. ஒருவனுக்கு என்ன புத்தி இருக்கணும் அப்படின்ட்டு ரெண்டே பாட்டுங்க. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செய்யாதது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டுவதாகுமோ, வேண்டல் உண்டாகுமோ. இது பாட்டு. யாரோடும் நீ பகையா இல்லைன்னு அரசனாக இருக்கக்கூடியவன், யாரோடும் பகை பாராட்டவில்லை என்றால் போர்தான் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று பேசக்கூடிய ஒரு மாண்பு மிக்க வரிகள் கம்பராமாயணத்தில் உண்டு. நாம் நம்முடைய படையை, நம்முடைய பலத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் யாரோடும் பகை கொள்ளக்கூடாது என்று பேசுகிறான். மாற்று கருத்து இருக்கலாம், பகை அவசியம் இல்லை. ஜெயகாந்தன் அவர்கள் முரசொலியில அவருக்கு விருது கொடுக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் இருப்பாங்களா, எல்லாரும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. முரசொலியில வாங்கிட்டியா? இட்லி சாப்பிட்டுட்டே ஒரு நண்பர் சொன்னார், இட்லி சாப்பிட்டுட்டே கேட்டாராம், அவர்களுக்கும் நமக்கும் ஏதேனும் பகை இருக்கிறதா என்ன? சொல்லிட்டு அந்த சிங்கம் முழங்கிட்டு, இந்த உலகத்தில் யாரோடும் ஒரு எழுத்தாளனுக்கு பகை இருக்க முடியுமா என்ன? எழுத்தாளர்களுக்கு, படைப்பாளர்களுக்கு பகை இருக்க முடியாது. ஆசிரியர்களுக்கு பகை இருக்க முடியாது. நிர்வாக அதிகாரிகளுக்கு பகை இருக்க முடியாது. ஒரு தகப்பனுக்கு பகை இருக்க முடியாது. ஒரு தோழனுக்கு பகை இருக்க முடியாது. பகை அவசியம் இல்லை. யாருடன் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்க. காதலர் தினம் வந்து போச்சு. காலிப் எழுதுகிறான், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? பிரிஞ்சிருந்தோம் முடிவு பண்ணிட்டல, போயிட்டேரு, இக்னோர் பண்ணு. இக்னோர் பண்றதை விட பெரிய தண்டனை யாருக்கு என்ன இருந்துட முடியும்? சொல்லுகிறான், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. எட்டு குணம் இருக்கணும் குழந்தைகளை ஒருத்தனுக்கு. எட்டு குணம் உங்களிடத்தில் இருக்கிறதா? உங்களாலும் நிமிர்ந்து ஒரு ஆட்சிக்கு அதிகாரியாக வந்து சேர முடியும். என்னென்ன அந்த எட்டு விஷயம் சொல்றார் கம்பர் வசிட்டர் மூலமாக? இனிய சொல்லினன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல்லது, இனிமை, இனிமையா பேசணும். இங்க நான் நிறுத்துறேன். உடம்புல இருந்து வெளியேறது எல்லாமே நாற்றமானதுதான். மற்றவர்கள் முகம் சுளிக்க கூடியதுதான். மற்றவர்கள் இதழ்களில் புன்னகை வரவழைத்தவர்களை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று உங்கள் உடலில் இருந்து வெளிப்படலாம். அதற்கு வாய்தான் உறுப்பு. அதிலிருந்து நல்ல இனிமையான சொற்களை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்கள் மகிழ்ந்து போகிறார்கள். இனிமையான சொல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இனிய சொல்லினன்,
யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே திருமந்திரம். மற்றவர்களுடைய உடலை, மற்றவர்களுடைய உள்ளத்தை கவனம் படுத்திக் கொண்டு பேசுகின்ற இனிமையான சொல் முதல் தகுதி. கால் தானே மிதிச்சான், தெரியாம தானே மிதிச்சான், ஏன் பரம்பரையை திட்டுற? நான் யார் தெரியுமா? நான் சாரி சொல்ல மாட்டேன், இனிய சொல்லினன். அடுத்து ஈகையன் இருக்கிறத கூடு. ஈகைங்கிறத சொல்லவா, இந்த கல்லை வைரமணி ஆக்கிறவா, வித்த சொல்லவா, இருக்கிறத அள்ளி கொடுக்கிறவன் இல்லைங்க கொடையாளன், வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கிறவன் தாங்க கொடையாளன். பணக்காரன்லாம் கொடையாளனா? வள்ளலா? இல்லை. மனம் இருக்கணும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஐஸ்வர்யான் ஒருவன் வந்தான், கையில் அவரிடத்தில் கொடுத்தான், சாப்பாட்டுக்காக வருவார்னு பார்த்துட்டு இருந்தான். ஒரு பெண் இருந்தால் அவள் ஒரே ஒரு ரூபாய் தான் கொடுத்தாள். இயேசு கிறிஸ்து அவள் வீட்டுக்கு சாப்பிட போனார். அப்ப ஐஸ்வர்யான் மேல இருந்துட்டு அந்த அந்த மரக்கிளையில இருந்து இருந்துட்டு அதை பாக்குறான். பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட கேட்கிறான், நான் 1000 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தேன், என் வீட்டுக்கு வராம 1 ரூபாய் கொடுத்து அவ வீட்டுக்கு போனியே ஏன்? இயேசு கிறிஸ்து சொன்னார், கல்லை வைரமணி ஆக்கும் இன்னொரு சொல், நீ உன்னிலிருந்து உன்னிடத்தில் இருந்ததிலிருந்து 100 ரூபாய் கொடுத்தாய், அவள் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து 1 ரூபாயாய் கொடுத்தாள். கொடைங்கிறது அதாங்க. ஈகையன் கொடுக்கிற புத்தி இருக்கணும். எங்க இருக்குது குழந்தைங்களுக்கு அதர்சம்? எல்லாரும் குட்டன் பிடியா? இன்னைக்கு தானே சுட்ட மாவு இருக்குமா, நாளைக்கு சுட்டு தரேன். அது நாளைக்கு சுடுறது, இன்னைக்கு 2 சுடிதார் இருக்கு, ஒன்னு நீ எடுத்துக்க, இன்னொன்னு அந்த பிள்ளைக்கு தந்துடலாம். ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? ரெண்டும் வேணும், எல்லாம் வேணும். நுகர்வோர் இந்த நேரத்தில்தான் குழந்தைகளுக்கு இது சொல்லப்பட வேண்டியதா இருக்கிறது. ஈகை குணத்தோடு இரு. எண்ணினன் எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெரிய. நான் நர்த்தகி நடராஜ் இருக்கிறாங்கிறதுனால சொல்லலி. எவ்வளவு அவமானம் தெரியுமா, எவ்வளவு வலி. எல்லா வலியையும் ஒரு நாள் நான் ஜெயித்து வருவேன் என்று சொன்ன அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அக்காவை இங்க கொண்டு நிறுத்தி இருக்கு. எண்ணம் எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறுகிறாரே வள்ளுவர். எண்ணினன் அடுத்த வார்த்தை போட்டாம் பாருங்க. என் பையன் சொல்வாங்க, அம்மா நான் சொல்வேன், சொல்லில் உயர்ந்த சொல் செயல். எண்ணம் பைபிள்ல தான் ஞாபகம் வருது மறுபடியும், ஆவியோ உற்சாகமானது சரீரமோ பலவீனமானது. ஒன்றும் பண்றதில்லை, உள்ளத்தை எப்படி பிடித்து வைத்திருப்பது. அந்த எண்ணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, வினையாற்றுகிறீர்களா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டிலே இதை போய் சிந்தித்து பாருங்கள். கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல, வினை சொல், அது நிகழ்கிறது. அன்பு என்பது பெயர் சொல் அல்ல, அது வினை சொல், அது நிகழ வேண்டும். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா? எவ்வளோ போயிருவான், எவ்வளோன்னு கேட்டாலே போயிருவான், சொல்ல தெரியாது. அன்பு என்பது வினை சொல். நான் உனக்கு நட்சத்திரங்களிலிருந்து அப்படி அள்ளி எடுத்து வந்து நட்சத்திரங்களை உன் கையில் கொடுத்தேன், போனுக்கு ரீசார்ஜ் பண்ணு. நல்ல கருத்து பேச டாக்டர் வராரு, ஒரு ஆய்வு கருத்து சொல்ல அருணகிரி ஐயா வராரு. இவனை சிரிக்க வைக்கிறதுக்கு கூப்பிட்டாக்கா இவன் பாட்டு ஒரு நல்ல துன்பம் மறந்து நீங்கள் தத்துவம் தத்துவம் பேசுவானு பயந்தாரு. அவருக்கு தெரியல தலைப்பு தான் வேற, எந்த தலைப்பு கொடுத்தாலும் நம்ம பேசுறதா பேசுறோம். நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பப்பாசி தலைவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் சார் பேசலான்னு. கொஞ்சம் 45 நிமிஷத்தில் முடிச்சிடுங்க, இப்போ ஜனங்க சுத்தின்னு போகிறாங்க பாவம், ஏன்னா இங்கே வந்தால் மாட்டிக்க போகிறோன்னு அப்படின்னு. நம்ம அறிமுகப்படுத்தின சகோதரிக்கு என்னுடைய வணக்கங்கள். இங்கே நிறைய பேர் இப்போ ஆடியன்ஸே நிறைய பேர் நான் ஏதோ டாக்டர்னு சொன்னது இருப்பாங்க, அந்த மாதிரி புகழ்ந்து பேசிச்சு. உண்மையான டாக்டர் அவர் தான். இது இல்லாமல் பயந்தீங்கன்னா என்ன, நான்
மனநல மருத்துவர் மனநல மருத்துவர் எங்க சட்டுன்னு வாய் வார்த்த மாதிரி மனநல நோயாளின்னு ஏதாவது சொல்லிட விளையாட போறோம். நான் டாக்டர் இல்லை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இப்போ துன்பம் மறந்துடுன்னு ஒரு தலைப்புல பேசுறோம். துன்பம் மறந்துடுன்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா நம்ம எல்லாருமே யாருமே இப்போ நிகழ்காலத்தில் வாழறது இல்லை. நீங்க சராசரியா நம்ம உள்படதான் நிறைய பேர் பாருங்க, ஒன்று இரண்ட காலத்தில் இருப்பான், இல்லைன்னா எதிர்காலத்தில் இருப்பான். சார் நாங்கெல்லாம் சார் 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்க குடும்பம்னு அவன் பக்கத்தில் நின்னீங்கன்னா நம்ம சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு பேசுவான் சார். சில பேர் இருக்கான் இன்னும் 5 வருஷத்துல பாருங்க, என் இடமே வேற, நான் வேற மாதிரி. இதையே அவன் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கான். அதாவது இறந்த காலத்திலேயே இருப்பார்கள், இல்லை என்றால் எதிர்காலத்திலேயே இருப்பார்கள். நடந்த காலத்தில் இருப்பதுதான் உண்மையிலேயே இன்பம். எப்ப துன்பம் வரும் தெரியுமா? நமக்கு நடந்த பிரச்சனைகளை நினைத்து நினைத்து பார்க்கிற பொழுதுதான் துன்பம் வரும். இந்த கொரோனான்றது துன்பம், பெரிய துன்பம் இல்லையா? அது கூட துன்பம் இல்லைங்க, நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கலாம். இந்த கொரோனால இருந்த 2 வருஷத்துல வாட்ஸ்அப்ல நிறைய டாக்டர் ஆயிட்டானுங்க. அம்மா அள்ளி விடுறான் சார். அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், ஒரு மெசேஜ் இருக்கு, 50 வயசுக்கு மேல நிறைய பேர் குளிக்கிற ரூம்ல மாரடைப்பால் மரணம் அடைகிறார்கள், ஏன் அப்படின்னு டாபிக் போட்டு விட்டான். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் வர்றது நிறைய நம்புறது இல்லை, இருந்தாலும் 50 வயசு ஆயிடுச்சு. இது குளிக்கும்போது வேறு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு பேசுகிறான். நம்ம டெய்லி 2 வேளை குடிக்கிறவன், படித்து தான் பார்ப்போமேன்னு படித்தேன். அதை அவன் பேசியிருக்கான் சார். 50 வயசுக்கு மேலே நீங்கள் குளிக்க போகும்பொழுது தலை தண்ணி எடுத்து உடனே தலையில் ஊற்றிக்காதீங்க, ஏன்னா தலையில் ஊற்றிங்கன்னா ரத்தம் கிடுக்கிடுன்னு கீழே இறங்கி இதயத்தை அடிக்கும். எப்படி குளிக்கணும்னா, குளிக்கிறதுக்கு முன்னால தண்ணிய காலில் ஊத்துங்க, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா. சார் அதை நம்பல, ஆனாலும் வயசு 50 ஆயிடுச்சு. முன்னெல்லாம் நான் இப்போ பாத்ரூம் போனா ஷவரை திருப்பி ஜாலியா குளிச்சுட்டு வரவன் சார், 10 நிமிஷத்துல உள்ள வந்துடுறேன். இப்ப அறவடாது காலில் ஊத்தி வெயிட் பண்ணி ரத்தம் ஏறுற அளவுக்கு, அதாவது நம்ம அப்படியே ஆத்திடுவாங்க. இதெல்லாமே பெரிய துன்பம் தான். இந்த ஒர்க்கிங் சிஸ்டம் மாறிடுச்சு பார்த்தீங்களா சார். ஆஃபீஸுக்கு போகும்போது இருந்த மகிழ்ச்சி ஒர்க் அட் ஹோம்ல இருந்ததா? இல்லை. இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற நண்பர்கள்லாம் எப்படி தான் அந்த வேலையை செய்யறாங்கன்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டம். நம்ம அவங்களெல்லாம் சில சமயம் ரொம்ப ஜாலியான ஆளுங்கன்னு நினைப்போம். இல்லை சார், உண்மையிலேயே வீட்டில் உட்காந்து வேலை செய்கிற கஷ்டம் தண்ணி பார்த்தாதான் தெரியும். எனக்கு என்ன, நான் ஆஃபீஸுக்கு போயிட்டோம் வச்சுங்க சார், ஒரு 10 அவர் வெளியில் சுதந்திரமாக இருக்கலாம் சார். அம்மா ஒய்ஃபு பிரச்சனையே இல்லை, நினச்சது பேசலாம் சரியா. வீட்டில் முடிய முடியாதுல்ல, இது ஒர்க் அட் ஹோம்ல எனக்கும் வந்து மாட்டுச்சு. எல்லா ஆஃபீஸில் ஐயோ நான் மட்டும் அவஸ்தை இருக்கு பார் சார். சிஸ்டம் ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டு வீட்டில் ஒரு சின்ன வீடு தானே, 900 ஸ்கொயர் ஃபீட்டு, வீட்டில் சத்தம் கேட்குதுன்னு ஹெட்ஃபோன் வச்சுக்கினேன். என் ஒய்ஃப் நடந்துங்கன்னே சொல்கிறா, எல்லா இடத்துலையும் ஒரு திருடுதான் உனக்குண்ணா. ஓப்பன் பண்ணால் என்னுடைய ஹெச்ஓடி, என் ஹெச்ஓடி கொஞ்சம் அழகாக இருப்பாங்க சார். இவ என்ன பண்ணுங்க, இப்படி வந்துட்டு ஸ்கிரீன்ல எங்க ஹெச்ஓடிய பார்த்துட்டான். அவளுக்கு என்ன தோணுச்சு தெரியல, இப்படி வந்து முன்னால நின்றுட்டான். எது லேப்டாப்புக்கு பின்னாடி நின்றுட்டு சைகையிலே கேட்குறா, இது யாரு? நான் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கான். சொல்ல முடியாது, அந்த அம்மா புரிஞ்சுக்குச்சு. ஆஃபீஸை மேம் சொல்லணும், எனி ப்ராப்ளம் நான் அப்படின்னு ஒரு 1/2 hour முடித்தேன். முடித்தோடனே என் ஒய்ஃப் கேட்டாங்க, யாரோ ஒரு பொம்பளை பேசுகிறா, சிச்சு சிச்சு பல்லெல்லாம் காமிச்சின்னு பதில் சொல்கிறேன், நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா உரு உருன்னு பதில் சொல்கிறேன்னு. நான் சொன்னேன், அந்த அம்மா மாதமான 1 லட்ச ரூபா எனக்கு சம்பளம் முடிஞ்சுது,
அதனால சிரிச்சு சிரிச்சு பேசுற. அந்த 100,000 முழுசா நீ வாங்கிக்கிற, உங்ககிட்ட எப்படி சிரிச்சு சிரிச்சு பேச முடியும்? இல்லைங்க, சிஸ்டமே மாறி போச்சு. இப்ப ஆபீஸ்ல வந்து டை கட்டி யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு, வேலை விட்டு எடுத்துருவாங்கன்னு. அன்னைக்கு உட்காந்து இருக்க ஒரு 6 அடியில் ஒருத்தன் டை கட்டி நின்றுனா ஏந்துட்டேன் வணக்கம் சார்னா. ஆனால் என்ன பவியமா வணக்கம் சார்னா, இனியே நம்மளுக்கு பவியமா வணக்கம் சொல்றான்னு பார்த்தேன். நீங்க அப்படின்னா எனக்கு என்னன்னா, கார்பரேட் ஆஃபீஸ்ல இருந்து எவனா செக்கிங் வந்திருக்கான்னு நினைச்சேன், வேலையை விட்டு எடுத்துருவானுங்களேன்னு. அவன் சொன்னான், இல்லை சார் நான் இன்சூரன்ஸ் பிடிக்கிறதுக்காக வந்துருக்குறேன் அப்படின்னா. போய் அப்படின்னா சம்பளமே ப்ரீமியம் லெவலில் தான் வந்து நிற்குது இப்போ. என்ன இது சார், கொரோனா துன்பம் துன்பம் தானே? நான் அப்பப்போ இன்பம் துன்பம் சொல்லிக்கினே இருப்பேன், ஏன் டாபிக்ல இருக்கேன்னு அர்த்தம். கொரோனா துன்பம் தானே? என் ஃப்ரெண்டை கேளுங்க, டே அதை விட இன்பம் எதுவுமே இல்லைன்னா ஆச்சரியமா போச்சு. அவனுக்கு கொரோனா வந்தது சார், ஃபோன் பண்ணி சொன்னேன், டே பார்த்துக்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்களே, அட்வைஸ்லாம் அள்ளி விடலாம்ல, பார்த்துக்கோ ஜாகிரதை, தனிமையாகிரு, வீட்டில் கூட யாரோடையும் பேசாத, ஒரே ரூமில் இரு, வேணும்னா சிஸ்டத்தை உள்ளே எடுத்துப்போ, மியூசிக் கேளு, புக்கு படி, இளையராஜா துணை இருப்பார். நான் அந்த திருப்பக்கமே போகல ஒட்டிக்கு போதுன்னு எல்லாம் அட்வைஸ் ஃபோன்லேயே அள்ளி விட்டேன். அவன், நீ யாரடா, இதை விட சுகம் எதுவுமே இல்லைடா. நான் சொன்னா கொரோனா வந்துருக்குது, வீட்லேயே 14 நாள் உள்ள ரூமில் போட்டு வச்சுருக்காங்க, இதை விட சுகம். ஆமாடா, யாரும் தேவையில்லாமல் என்கிட்ட பேசுறதில்லை, ஒய்ஃப் உள்பட நான் சுகம். அதுவும் இல்லாமல் கதவுக்கு உள்ளே இருந்து நான் எது கேட்டாலும் 2 நிமிஷம் வந்துடுது. முன்னெல்லாம் ஒரு காப்பி கேட்டால் 1/2 hour, 1 hour ஆகும், இப்போ அப்படி கிடையாது. கேட்ட உடனே டக்குன்னு கதவு தட்டி வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா நான் சொல்லுவேன், நானே வந்து எடுத்துக்குவான்னு, நானே வெளியில் வந்து எடுத்துக்குவானே. அதுக்கு பயந்தே விழுந்து விழுந்து வேலை செய்கிறாங்கடா, இதை விட சுகம் எதுவும் இல்லைன்னா. அதுதான் அவ்வளோ துன்பத்துலேயும் அவன் இன்பத்தை பார்த்தா பாருங்க சார், உண்மையாக தான் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாதுங்க, துன்பம் மறந்துடுது. பாரதி சொன்ன வார்த்தை, பாரதி உண்மையிலே அப்படி தான் இருந்தான். காலையில் சாப்பாடு இல்லை பாரதிக்கு, வீட்டு வாடகை செலுத்த முடியல, ஏழ்மை. ஆனால் எழுதினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவான்னு. அதுதான் துன்பம் மறந்துடு. சார் துன்பத்தில் வந்து நிறைய, நான் ஒரு கட்டுரை படித்த ஒரு டாக்டர் எழுதியிருந்தார், என்னென்னா உங்கள் மனசு துன்பமாயிடுச்சு, உங்கள் மனசை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அந்த மனசை காயப்படுத்துபவர்களை மன்னிப்பதற்கு உங்களுடைய மூளை 8 முதல் 10 மாதம் வரை எடுத்துக்கொள்கிறது ஆய்வு கட்டுற. அதாவது அந்த ஆளை நம்ம வந்து மன்னிக்கிறதுக்கு 10 மாதம் ஆகுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கே தெரியும் சார். 20 வருஷம் ஆகுது சார் எனக்கு கல்யாணம் ஆகி, இப்போ எங்கள் மாமனாரை நினச்சா கூட பிபி ஏறும், நம்மளால் மன்னிக்கவே முடியல. தம் பொண்ணை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருப்பார், அந்த கோபம் இன்னும் அடங்கலை. இந்த கொரோனா அவருக்குள்ள வந்தது, காஞ்சிபுரத்தில் இருக்காரு, மாப்பிள்ள கொரோனான்னாரு, உள்ள ஒரு மகிழ்ச்சி. டக்குன்னு நான் என்ன பண்ணேன், ஏதாவது ஒன்று சொல்லணுமே அவருக்கு சமாதானமான, மாமா என்ன ஏதாவது பிரச்சனையா வேணும்னா வாங்க, அப்போலோவில் சேர்த்து விட்டுறேன்னு. அவர் உஷாராயிட்டாரு, இவன் வேற எதுக்கும் திட்டம் போடுறாங்க, இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிறேன்ட்டாரு, நல்லாயிட்டார் சார். துன்பம் என்பது சில பேர் வந்து நல்லது பண்ணா இன்பம், அதெல்லாம் தப்பு. வள்ளுவன் சொன்னா பாருங்க, நன்றாற்றலும் தவறும் தான். இப்போ அப்படிதான் இருக்கு, யாருக்காவது சேவை செய்யணும்னா கூட கஷ்டம், அதுலேயே நமக்கு துன்பம் வரும். நீங்க சேவை செய்யறது பிரச்சனை இருக்கு, ஹெல்ப் பண்றது நன்மை நினைச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டம் சார். இப்ப என்ன மாதிரி ஒரு பேச்சாளருக்கு எது இன்பம்? மக்கள் கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க, வெளியில எங்கேயாவது பார்த்தா சார் உங்க நிகழ்ச்சியை நாங்கள் யூடியூப்ல பார்க்குறோன்றாங்க, சந்தோஷமா இருக்கும். எது துன்பம்? சிலவற்றை எப்படிலாம் இருக்கு, இன்பத்தில் துன்பம் இருக்கு. நம்மளை நிறைய பேருக்கு தெரியுதுன்றது இன்பம், சில சமயம் அதுவே நமக்கு துன்பமா மாறும். நான் எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயினுக்கு போகும்போது 1/2 hour முன்னால் போயிடுவேன் சார். ட்ரெயின் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நான் 1/2 hour முன்னால் போயிடுவேன், அது என்னோடய கொள்கை. ஏன்னா அதை விட்டுட்டு படுற அவஸ்தையை விட அது பெட்ரு.
நான் ஒரு ஊருக்கு போயிட்டு அரவருக்கு முன்னால் என் ட்ரெயின் வர்றதுக்கு அரவருக்கு முன்னால் ஒரு ஸ்டேஷனுக்கு போனேன். பிளாட்ஃபார்ம் நான் நடந்துக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு தெரியும்ல இந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் வந்து ஒவ்வொரு பெரிய ஸ்டேஷன்லையும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த எஸ்ஐ வெளியில் நிற்கிறார், அவர் தெரியல மப்பியில் இருந்தார். அவர் செல்ஃபோன் பேசி சார் அப்படின்னாரு. சரி தெரியும் ஒரு அக்கௌண்ட்டு என்ன வணக்க சார்ண்ணா இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார். என்ன ட்ரெயின் என்னாரு, தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் அரை இருக்கே சார் வாங்க அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டாரு. வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் ஏசி கொஞ்சம் முன்னால் உட்காரு சார், நம்மளை மீறி ட்ரெயின் போகாது, எங்களுக்கே அந்த ட்ரெயினில் தான் டியூட்டி, அந்த ட்ரெயினில் டியூட்டி வருவாங்கல்ல போலீஸ் அவர் அப்படின்னு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இருங்க சார் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வரேன்னு போயிட்டு அவர் உள்ள பெஞ்சில் பார்க்குறேன். இன்னொரு ஆள் லுங்கியோடு உட்காந்துக்கிறான். நான் என்னை பார்த்து சிரித்தான். அவனுக்கு என்னென்னா நம்ம கூட இன்னொரு அக்யூஸ்ட மாட்டேன்னு வராமே. நான் அவனை பார்த்து நீங்கள் அப்படின்னேன். தண்டவாளத்தை தான் நான் சார் பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னா. நீங்கள் அப்படின்னா சொல்லணும்ல, நான் பிளாட்ஃபார்மில் நடந்து வந்து புஷ்னு வந்துட்டாங்க அப்பறம். ஓ இப்போ பிளாட்ஃபார்மில் நடந்து வந்தால் கூட பிடிக்கிறானுங்களாண்ணா அவன். இந்த எஸ்ஐ உள்ளே போனார், டிஸ்சார்ஜ் பண்ணார், நைட் ஷிஃப்ட் வர போலீஸ்லாம் வந்தாங்க சார். வந்தாங்கன்னா எங்களுக்கு என்கிட்ட பேசணுமேன்றதுக்காக அந்த பையனை கூப்போ அப்படின்னு மிரட்டி அனுப்பிச்சிட்டாங்க. திட்டிட்டு அவன் போகும்போது அந்த பையன் சொல்லிட்டு போகிறான், இந்த போலீஸ் இந்த ஸ்டேஷன் போலீஸ் நல்லவங்களாகிறாங்க சார், ஒன்றும் கேட்கல, திட்டி அனுப்புவாங்க, நீ கூட இப்போ அம்மா வச்சுக்கோ உங்க அனுப்பிச்சுடுவாங்கன்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டான். இவங்க ஒரு அரை வரும் பேசினாங்க சார், பேசி திருப்பியும் நான் போகணும், ட்ரெயின் வரட்டேன் இருக்க, ட்ரெயின் வந்துடுங்க. இவங்க நாலு நாலு போலீஸ் ஒரு எஸ்ஐ எல்லாம் கையில் துப்பாக்கி வேறு வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னால் உங்கள் பேலன்ஸ் கொடுங்க சார் நான் எத்தனை வேணாம் சார். அந்த அந்த ஏசி கோச்சு முன்னால் இருக்கிறோம். என்ன கூட்டி போகும்போது பார்த்தா சுற்று போலீஸார், நடுவில் நான் அந்த ஜன்னல் ஓட்டில் கம்பார்ட்மெண்ட்டில் ஜன்னல் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு அம்மா என் காது பட சொல்லுது, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. என்னை அனௌஸ் பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு நினச்சிங்க சார். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பரில் தேடி இருக்கோம் என் பேரை. அதாவது எல்லா இன்பத்திலையும் துன்பம் இருக்குது. ஒரு நல்லது செய்தால் துன்பம் சார். இந்த விழா நடக்காத நாளில் இந்த சனி ஞாயிறு எல்லா சனி ஞாயிறும் நம்ம வெளியூர் போயிடுவோம், ஏதாவது ஒரு ஊரில் பேச்சு இருக்கும், ஃப்ரீயாக ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா அந்த மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது. நான் வந்து ஒரு தொண்டு உள்ளமாக அங்கே போய் பேசுவேன், பேமெண்ட் எல்லாம் எதுவும் வாங்க மாட்டேன், நம்மளால் முடிஞ்சது. சீனியர் சிட்டிசன் ஒரு ஒரு அவர் பேசி அவங்கள சிரிக்க வச்சுட்டு வந்துடும். நான் ஒரு நாள் போய் பேசுகிறேன், ஒரு பெருங்க நீங்கள் வாங்கினார், எப்பவுமே கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அது ஒன்று தான் கிடைக்கும் வாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் சொன்னார், தம்பி நீனா உன் இஷ்டமாக வர, நல்லாயிருக்கு, நீங்கள் பேசும்போது எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, கவலையெல்லாம் மறக்கிறோம், ஒன்று செய்யுங்க, பேசாமல் எங்களோடய தங்கிடுங்க, நாத்திகமாக இங்கேயே, அதாவது முதியோர் ஆதரவற்ற முதியோர் இல்லம், ஏன்டா அப்போ போகணுன்னு ஆயிடுச்சு. அதான் நல்லது செய்யணும் சார், உண்மையா சார், நாம அனுபவிச்சிருக்கேன் சார். அந்த எத்ராதி காலேஜ் வழியா வர எவனோ ஒருத்தன் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணோட பேக்கை பிடிக்கணும் ஓட்டுக்கிறான் பைக்ல. அந்த பொண்ணு மை பேக் மை பேக் இருந்துச்சு. நம்ம சும்மா இருக்கலாம்ல, உதவி நல்லது செய்வோம்னு நினைச்சு என்னம்மா ஆச்சுன்னு அங்கிள் என் பேக்கை பிடிக்கணும் ஓட்டான்ச்சு. ஏம்மா ஐடென்டி கார்டு, ஐடென்டி கார்டெல்லாம் விடுங்க அங்கிள், என் ஃபோன் மாட்டிக்கிச்சுருந்து. அதாவது ஐடென்டி கார்டு, காலேஜு லைப்ரரி கார்டு, அதை பற்றி என்ன பாப்பாவுக்கு கவலை இல்லை. ஃபோன் போயிடுச்சு, நான் வேணும் ஃபோன் போயிடுச்சா கவலையப்படாத, ஜிபிஎஸ் மூலமாக இப்போ போலீஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சும்மா இல்லாமல் சார் தொண்டு உள்ளமாக ஸ்டேஷனுக்கு கூட்டி போனேன். இன்ஸ்பெக்டர் இருந்தார், என்ன சார் உங்கள் பேகை யாரோ புடின்னு போயிட்டாங்கன்னு. நீங்கள் யாருன்னு, நான் போயிருந்தேன் சார் கூட்டணும், அவருக்கு என்ன தெரியல கூட்டணும் நான். திடீர்னு சார் அவர், அவன் என் புடிங்க மனம் யாரு, உன் கூட்டாளி தானே அப்படின்னாரு. கூட்டாளியா? இந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லுது, இல்லை சார் இவர் ஹெல்ப் பண்ண, என்ன உனக்கு தெரியாது இவங்கெல்லாம் கூட்டுக்கலவானிங்க, ஒருத்தர் அடிக்கிற மாதிரி அடிப்பான், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவான், அதெல்லாம் ட்ராமா அப்படின்னாரு. பயந்துட்டேன் சார், டிப்டாப்பாக போனவன் இன்ஸ்பெக்டர் பேச பேச லைட்டாக கை கட்ட ஆரம்பிச்சிட்டேன்.
பயந்துட்டாங்க. ஓ சொல்லு கூட யாரு சார்? இல்லை சார், உண்மையிலே சார், நான் பட்டிமன்றம் பேசுகிறேன் சார். அப்படின்னா அவர் பட்டிமன்றமும் பார்த்ததில்லை போலது சார். எனக்கு எல்லாரையும் தெரியும் சார். ஆ பத்தியம்மா லைனா பெரியாளுங்க பேரெல்லாம் சொல்லுவான் மாதிரி இப்போ இவனுங்க கூட்டமே இப்படிதான் அப்படின்னாரு. அந்த பொண்ணு உண்மையிலே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் சார், உண்மையா சொல்லியா? இதே ஒரு கேள்வி பேக கூட்டின்னு போயிருந்தா கூட்டின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குனாரு. எனக்கே சந்தேகம் வந்துச்சு உண்மையிலே போயிருப்போமானு. சார் நம்ப மாட்டீங்க சார், கடைசியில் அந்த பொண்ணு தான் பேசி என்னை வெளியிட்டுன்னு வந்தது. இல்லை மற்றவங்களுக்கு நன்மை பண்ணணும் எல்லாமே அப்படிதான் சார். கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக சொல்லுவான், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. எல்லா இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது, எல்லா துன்பத்திலும் இன்பம் இருக்கிறது. எப்படி? ரெண்டு உதாரணம் என் வாழ்க்கையில் இருந்து சொல்கிறேன் சார். நீங்கள் நிறைய பேர் பிளேனில் போயிருப்பீங்க. பிளேனில் போகிறதுன்றது ஒரு சுகம் இல்லையா? அதுவும் வெளிநாட்டுக்கு போகிறதுன்னா இன்னும் சுகம். டாக்டருக்கு தெரியும் ஒரு 9 hour லண்டனு, ஒரு 16 hour US, சுகம். ஆனால் அது சுகம்தான், அது துன்பமாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் உட்கார்ற இடத்த பொறுத்து. நம்ம லெவலுக்கு எக்கனாமிக் கிளாஸில் தான் சார் ஆர்கனைசர் போட்டு கொடுப்பாங்க, நம்மளுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் போட மாட்டான். நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப தெளிவாக இந்த போர்டிங் கார்டு வாங்குற இடத்துல சண்டை போடுவேன். விண்டோ சீட்டு, விண்டோ சீட்டு, விண்டோ சீட்டுன்னு. ஏன்னா அதுதான் உண்மையிலேயே நல்ல சீட்டு. இந்த நடு சீட்டுன்னு ஒன்று இருக்குது சார், அதில் உட்கார்றதுக்கு பிளேன் மேலே ஏறிக்கோன்னு வரலாம். அவ்வளோ இரிட்டேஷனு. ஏன்னா நம்ம ராசி ரெண்டு பக்கமும் குண்டா ஆள் உட்காந்துருவான். சரியா? இந்த கைப்பிடியில எவன் கையை வைக்குதுன்னு அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்குள்ள 4 hour போயிடும். இந்த ஓர சீட்டு இருக்குல்ல, ஐல் சீட்டு, அதுல உட்கார்றது இன்னும் கொடுமை. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு எழுந்து போவான். நம்ம எழுந்து இடம் விடணும், அங்க அப்படியே ஒதுங்க முடியாது. ஏன்னா எக்கனாமி சீட்ல சீட்டு கம்மி, இடம் கம்மி, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ராசி அவர் டயபெட்டிக் பேஷண்டா சுத்தம் தூங்கும் போதெல்லாம் எழுப்பின பாரு, எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீன்னு. நான் ஒரு முறை லண்டன் போகும்போது அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டேன். இதான் விண்டோ சீட்டு. இன்னும் சார் ஆல்ரெடி ஆன்லைன்ல புக். விண்டோ சீட் பிளீஸ் எங்கே கூத்தாட்டி விண்டோ சீட் வாங்கினேன் சார். உள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா என் விண்டோ சீட்டு சூப்பராக இருந்தது சார். அந்த பார்த்ததுலேயே எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட்டுன்னு இருக்கும் சார், அதுக்கு ஒட்டின ஒரு விண்டோ சீட்டு. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னால் சீட்டே கிடையாது, காலை தாராளமாக பரப்பிக்கலாம், முடிஞ்சால் படுத்துக்கலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஆஹா, இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள், இன்பம். இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள், நமக்கு இவ்வளோ இன்பம், ஓ சூப்பர் அப்படின்னு நினச்சேன். காலை நீட்டு அப்பாடு உட்காந்தேன், விடுவிடுன்னு ஒரு ஏரோஸ்டல் வந்தது என்கிட்ட. தேங்க்யூ ஃபார் சூசிங் தி சீட் சார் அப்படின்ச்சு. என்னது? நான் இல்லை தேங்க்ஸ் சொன்னேன், இந்தம்மா இதுக்கு இந்த இது நான் சூஸ் பண்ணது இல்லையேன்னு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் ஆரம்பிச்சிடுங்க சார். இஃப் எனி திங் கோஸ் ராங், இந்த எமர்ஜென்சி விண்டோவை திறப்போம், அது வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அது எப்படி திறக்குதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன், கவனிங்க. நம்பர் 1 அப்படின்னு எனக்கு வேர்த்து விரிவித்து போச்சு. அப்படின் தெரியாத இடமே வாட்டிக்கல. என் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், சார் சரியாக கவனி சார், எங்கள் எல்லா உசுரம் உங்ககிட்ட தான் இருக்குது. நான் ஏதோ பைலட்டு மாதிரி சார் முடிய என்னப்போ அந்த சீட்டு வாங்கணும்னு ஆயிடுச்சு. வேர்த்து விறுவிறுத்து அந்த பையன் தூக்கமே வரலைங்க. அது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட ஏரோஸ்டர் கிடுகிடு நம்பி வந்துட்டு வச்சிங்களா, பயமாக இருக்கும் தரக சொல்லணும்னு. அந்த அந்த லண்டனில் இறங்கணும் சார், இறங்கணும் அபாடாக நின்றுது. ஆனாலும் மனசு ஓரத்தில் அவ்வளோ கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் வேறு இருந்தது இல்லை. சரி, என்னைக்காவது உதவும். இன்பம் என்று நினைத்தோம், அதில் துன்பம் இருக்கிறது. சரி, துன்பத்தில் இன்பம் இருக்கா? இருக்கு. நீங்கள் தீபாவளி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பேப்பர் பாருங்கள், நம்ம தமிழ் பேப்பருங்கள, ரெண்டு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். என்னது? ஒன்று,
சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை 5 கோடி அதிகம், 6 கோடி அதிகம். அது ஒன்று. ரெண்டாவது, தீபாவளி சீட்டு போட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் ஓட்டம் தேடு, போலீஸ் தேடுது, அது கண்டிப்பாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஆளுங்க ஏமாறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார். உண்மையிலேயே இந்த தீபாவளி முடிஞ்சுது, 2 நாள் கழித்து பார்க்குறேன், என் ஒய்ஃப் மூணு வந்தாங்க. என்னென்ன இல்லைங்க வந்து என்ன என்ன இல்லை, வீட்டு செலவுக்கு நீங்கள் கொடுக்குற காசை மிச்சம் பண்ணி, மிச்சம் இல்லை அது ஆட்டோவை போட்டது, மிச்சம் பண்ணி சீட்டு போட்டேன் நானே, பக்கத்து வீட்டு அக்கா அந்த அக்கா எல்லாம் லேடிஸ் எல்லாம் சீட்டு போட்டேன், அந்த ஆள் ஓடி போயிட்டாங்க. 5 இதுவரையும் எவ்வளோ கட்டினேன்னு 85,000 ரூபா, கடைசி சீட்டு எடுக்கலான்னு இருந்தேன், 85,000 ரூபா நஷ்டம் சார், 85,000 ரூபா எம் பண்ணால் நஷ்டம், துன்பம்னா இல்லை, அதில் ஒரு இன்பம் இருக்குது. ஏன்னா என் மனைவி அன்னைக்கு காட்டில் பணிவு மரியாதை, அந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நடந்தா பாரு, 20 வருஷம் கழிச்சு அதை அப்படியே பார்த்தேன். இந்த மரியாதை கிடைக்கணும், 85,000 ரூபா எப்போ உன்னால சம்பாதிச்சுக்கலாம் போற விட்ட. நீங்கள் எல்லாரும் எல்லா ஹஸ்பண்டுங்களும் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நீங்களும் போய் அல்ல பவ்யம் போன அங்க பார்த்தா நம்மளை விட பெரிய பலியாடுங்க நிறைய இருக்குது, பெரிய கீழே அது எல்லா ஒய்ஃபுங்க கொடுத்து ஏமாந்து கீழே நிற்கிறோம். ஒரு அசன் மிஷன் வந்து அவருக்கு என்ன தெரிஞ்சு பார்த்துட்டு சார் நீங்க கூட வாங்கினாரு, நான் சொன்னேன் இல்லை சார் ஒய்ஃப் என்ன என்ன சார் நீங்க ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேணாவா, அவரு அவரு நம்ம அவர் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி யார் வீட்டில் கண்ட்ரோலாக இருக்குதுங்க. ஆனால் சார் இப்போவும் அந்த பவ்யம் அப்படியே இருக்கு, தீபாவளியிலேருந்து பொங்கல் கூட முடிஞ்சிச்சு, பவ்யம் அப்படியே இருக்கு. ஏதாவது திருப்பியும் ஒரு உனக்கும் மனுக்கு பேச ஆரம்பிச்சா உடனே கேட்பேன், இந்த வருஷம் எங்கே சீட்டு கட்டலையா அப்படின்னு செலண்டாயிடுவா. எல்லாமே அப்படிதாங்க, எதுவாக இருந்தாலும் சார் இடுக்கன் மருந்தால் நகுகன் வல்லுவன் ஏன் சார் சொன்னாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க சார் துன்பம் வரும்போது எப்படி சார் சிரிக்குதுங்கடே, அது பேர் துன்பமே இல்லை, வர மாதிரி இருக்கும்போதே சிரிச்சிருந்தோம். மாமனார் வீட்டுக்கு வராருங்க சிரிக்கலம்மா, அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது மாமனார் சிரிக்கல, அவ்வளோதான், எல்லாத்துக்குமே அப்படிதான் சார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.